ஸ்ரீ குருப்போ நம. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் மேஷ ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் என இந்த கிரக நிலவரத்தை பொறுத்து தான் உங்களுடைய ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்கும். அதனால தான் இந்த பலன் ஆரம்பிக்கும் பொழுதே கிரக நிலவரத்தை சொல்றோம். இந்த மாதத்துல சூரியன் வந்து கடகராசியில தன் பயணத்தை துவக்கிறாரு. அதனால ஆடி மாதம் இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதத்தில் மாத ஆரம்பத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு ராகு மேஷ ராசியில இருக்காங்க. கடகராசியில சூரியன் இருக்காரு, அதாவது ஆடி மாதம். சிம்ம ராசியில புதன் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. துலாம் ராசியில கேது பகவான் மற்றும் கும்பராசியில சனி பகவான் வக்கரகதியில் இருக்காரு. இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்குள்ள வராரு. சூரியன் ஆகஸ்ட் 17ஆம் தேதி மதியம் 1:30 கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் இந்த மாதத்துல சனியின் பார்வையில குருவின் பார்வையில சற்று உக்ரத்தன்மையோட செயல்பட்டு கொண்டிருந்த செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் 19ஆம் தேதி விடியற்காலை 18ஆம் தேதி ராத்திரி 19ஆம் தேதி விடியற்காலையில சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பெயர்ச்சிகள். இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஆடி மாதத்துல ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெயந்தி, அன்னைக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி 18ஆம் பேருக்கு, ஆகஸ்ட் 4ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி காலாஷ்டமி, 8ஆம் தேதி காலாஷ்டமி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்னைக்கு எதி மகாலயம். எதி மகாலயம் அப்படின்னா சன்னியாசிகளுக்கு மகாலயம் பண்றது. அன்னைக்கு சன்னியாசிகள்னா தங்களுடைய முன்னாடி இருந்த சன்னியாசிகளுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்யணும், அந்த தர்ப்பணம் செய்யணும். எதி தர்ப்பணம் செய்யக்கூடிய நாட்கள் 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 16 ஸ்வர்ண கௌரி விரதம், ஆகஸ்ட் 20 நாக சதுர்த்தி தூர்வா கணபதி விரதம், ஆகஸ்ட் 21 நாக பஞ்சமி, ஆகஸ்ட் 23 வாஸ்து நாள், அன்னைக்கு மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஆகஸ்ட் 25 வரலட்சுமி விரதம், ஆகஸ்ட் 29 ஸ்ரவண விரதம், ஆகஸ்ட் 30 நடராஜர் அபிஷேகம், யஜுர் உபாகர்மா அதாவது ஆவணி அவிட்டம்னு சொல்லக்கூடிய பூனல் மாற்றும் வைபவம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள், அதாவது எடுத்த காரியத்துல வெற்றியை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 7, 8, 9 11, 12, 13, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் சாதகமான வெற்றிகளை தரக்கூடிய நாட்கள். எடுத்த காரியத்துல காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். இந்த மாதத்தில் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24ஆம் தேதி மதியம் 2:54 சந்திராஷ்டமம் துவங்கிறது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலை 8:37 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல பண பரிவர்த்தனைகளையும் குடும்ப விஷயமாக பேச்சுவார்த்தைகளையும் தவிர்ப்பது முடிந்தவரை பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்க ராசிநாதன் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி இன்னைக்கு சனி பார்வையை விட்டு விலகிறாரு. இதுவே உங்களுக்கு பாதி ரிலீஃப் கொடுக்கும். அதனால இந்த சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு உங்களுக்கு பெருசா தேவையில்லாத பிரச்சனைகளோ சண்டைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. பட் இருந்தாலும் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம்.
மேஷ ராசியில பிறந்தவாளுக்கு இந்த மாதத்துல பார்த்தா உங்க ராசிநாதன் செவ்வாய் சனியின் பார்வையில இருக்காரு. அதே சமயம் மாத முற்பகுதியில சிம்ம ராசியில சனி பார்வையில செவ்வாயோட சேர்ந்த சுக்கிரன் விலகி நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் இந்த மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்காரு. அவர் வக்கரகதியில பின்னோக்கி வந்தாலும் பெரிய நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்த மாட்டாரு. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சுக்கிரன் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவாரு. கலைத்துறை நண்பர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படும், வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை குறிப்பா குடும்ப தலைவிகளுக்கு, குடும்பத்துக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான உங்களை அலங்காரம் செய்யக்கூடிய பொருட்களை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். தன லாபம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருந்துகிறது. இதுக்கு காரணம் செவ்வாயினால இல்ல, உங்க ராசியில இருக்கிற குரு பொதுவா ஒரு 4 செவத்துக்குள்ள படுக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாத பிற்பகுதியில அதாவது 20ஆம் தேதிக்கு மேல குரு உங்க ராசிக்கு ராசியிலே இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. அது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாத வண்ணம் இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். ராசிக்கு லாபஸ்தானத்துல வக்கரகதியில் இருக்கிற சனி பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வில் தொய்வை ஏற்படுத்துவாரு. இப்பொழுது உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருக்கு. அதனால ரொம்ப எதிர்பார்ப்புகளா வச்சுக்காதீங்க. ஏன்னா எப்ப குரு வக்கரகதி அடைகிறாரோ செப்டம்பர் 4ஆம் தேதி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு தொய்வாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அதனால இந்த குரு உங்க ராசியில இருக்கிறது ஒரு விதத்துல நல்லதாக இருந்தாலும் லாபத்தை ஏற்படுத்தும், குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும், தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையில இருக்கு. ஆனா வரவேண்டிய பதவி உயர்வு தாமதமாகும். அதனால அது ஒண்ணுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு நெகட்டிவ் பலன். மற்றபடி நெகட்டிவ் பலன் இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் எதிர்பாலினத்தவர்களின் உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமா இருக்கிறதுனால எதிர்பாலின நண்பர்களின் உதவியை நாடுவது அவசியமான ஒன்று. குறிப்பா சில பேர் பாத்தீங்கன்னா ஆண் பெண்கள் 2 பேரும் நண்பர்கள் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி கணவன் மனைவி சேர்ந்து பிசினஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கணவன் மனைவி சேர்ந்து பிசினஸ் பண்றவங்களோ இல்ல ஆண் பெண் நண்பர்கள் சேர்ந்து பிசினஸ் பண்ணாங்கன்னா பார்ட்னர்ஷிப்ல, அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற பிசினஸ் வளர்ச்சியை சந்திக்கும், தொழில் வளர்ச்சியை சந்திக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை நன்மையை ஏற்படுத்தும். பதவி உயர்வு மட்டும் இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், குடும்பத்துல புதிய உறவுகள் வருவதற்குண்டான சூழ்நிலையும் சாதகமா இருக்கு. 3ஆம் இடத்ததிபதியான புதன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்திருக்காரு, சனி பார்வையில இருக்காரு. சனி பார்வையில புதன் இருக்கிறது பெரிய கெடுதலை ஏற்படுத்தாவிட்டாலும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்துவாரு. வீண் அலைச்சல் மட்டும் இல்லாம உங்களுடைய நற்பெயருக்கு சிறு சிறு களங்கத்தை ஏற்படுத்துவாரு. அதாவது உங்களுடைய தைரியத்துல தடையை ஏற்படுத்துவாரு. நீங்க இது நாள் வரைக்கும் தைரியமா செயல்பட்டிருப்பீங்க, ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் என்ன ஆகும்னா இந்த மாதத்துல உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். நம்ம பண்றது கரெக்ட் தானா, நமக்கு கூட இருக்கிறவங்க அல்லது நம்ம கஸ்டமர்ஸ் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன மனக்கலக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போறதுனால உங்களுக்கு கடனை வாங்கறதுக்கு உண்டான முயற்சியில ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவாரு. இது வியாபாரத்துல மேலும் பயத்தை தான் கொடுக்குமே தவிர வளர்ச்சியை கொடுக்காது. அவசரப்பட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்காதீங்க. குரு உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் வளர்ச்சியில் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில கிரக நிலவரம் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு அரசாங்க வகையில சலனங்கள் ஏற்படுவதற்கும் தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற வரைக்கும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி மதியம் 1:40-30 சூரியன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போறாரு. ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில இருக்காரு. அந்த சமயத்துல படிக்கின்ற குழந்தைகள் பெற்றோருடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது.
குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குழந்தைகளை அதிகமா கண்டிச்சிடாதீங்க. படிக்கின்ற குழந்தைகள் அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும். நீங்க அதிகமா கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் பெருசா இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு மீடியாக்கர் பலன் கிடைக்கும். சுமாரான நிலைதான் நீடிக்கின்றது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதிகமான உழைப்பு கிடைத்தா கொடுத்தாலும் அதற்குண்டான அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில பிறந்த வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் வியாபாரத்தின் மூலமாக சுயமுயற்சியின் காரணமாக பணம் அதிகரித்து அதன் மூலமாக கடனில் ஒரு பகுதியை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அதே சமயம் இந்த ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு பூமியினால் உங்களுக்கு லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது. கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் சார்ந்த ரோககாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல ருண ரோகஸ்தானத்துல இருக்காரு. அந்த ருண ரோகஸ்தானாதிபதியான புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு. அதனால கடனை அடைப்பதற்குண்டான செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போறது மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு. ஆரோக்கியத்திலும் சற்று செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பெரிய ஆபரேஷன் செலவோ இல்ல மருத்துவமனையில் அட்மிட் ஆகிற செலவோ இல்ல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் சூரியன் பெயர்ச்சியானதற்கு பிறகு ஆவணி மாத பிறப்புக்கு பிறகு ஏற்படும். அதனால தந்தையுடன் மனஸ்தாபத்தை வளர்த்து கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. உத்தியோக ரீதியாக அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட்டாலும் இந்த மாதத்துல சிற்சில மன சங்கடங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா சக பணியாளர்களின் விரக்தி பேச்சு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கு. பூமி தொடர்பான தொழில் செய்யறவங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது. புதிய பூமி வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பூர்வீக சொத்து விஷயமா இருந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய வகையில் இருக்கு. அதனால உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணா எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. எந்த தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணாலும், சிவபெருமானுக்கு வழிபாடு பண்ணாலும் சரி, இல்ல பெருமாளுக்கு வழிபாடு பண்ணாலும் சரி, உங்க குலதெய்வத்தை மறந்துட்டு பண்ணினீங்கன்னா அந்த சிவபெருமானோ பெருமாளோ இல்ல அம்பாலோ உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டாங்க. அதனால குலதெய்வ வழிபாடு செய்து விடுங்கள். வீட்டுல ஏதாவது சம்பிரதாயம் இருந்ததுன்னா அந்த சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை விலக்கி வைக்க அந்த முருகப்பெருமான் துணை இருந்து வழி நடத்துவார் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக, ஹரிஹி ஓம், ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் ரிஷபராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் ரிஷபராசியிலிருந்து பார்த்தேன்னா, மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்காரு, நான்காம் இடத்துல புதன் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை, ஐந்தாம் இடம் சுத்தமா இருக்கு, ஆறாம் இடத்துல கேது அதாவது துலாம் ராசியில கேது, உங்க தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில சனி பகவான் வக்கரகதியில இருக்காரு, விரயஸ்தானத்துல அதாவது மேஷராசியில குரு ராகு சேர்க்கை. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, உங்க ராசிநாதன் சுக்கரன் நான்காம் இடத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மூன்றாம் இடத்துக்கு வராரு, அதாவது கடகராசிக்கு வராரு. அதே சமயம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 1:30 சூரியன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போய் அமர்வுகின்ற காரணத்தினால
ஆட்சி பலத்தை அடைகின்றார். இந்த மாதத்துல ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்னைக்கு சிம்மராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பெயர்ச்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள், விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெயந்தி, அதே ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு ஆடி 18ஆம் பேருக்கு காவிரி அம்மனுக்கு பூஜை செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். ஆகஸ்ட் 4 சங்கடகர சதுர்த்தி, ஆகஸ்ட் 8 காலாஷ்டமி, ஆகஸ்ட் 9 யதி மகாலயம். யதி மகாலயம்னா சன்னியாசிகளுக்கு மகாலய தர்ப்பணம் பண்றது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 11 தான் யதி மகாலயம், ஆகஸ்ட் 15 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 16 ஸ்வர்ண கௌரி விரதம், ஆகஸ்ட் 20 நாக சதுர்த்தி தூர்வா கணபதி விரதம், ஆகஸ்ட் 21 நாக பஞ்சமி, ஆகஸ்ட் 23 வாஸ்து நாள். அன்னைக்கு வாஸ்து செய்யலாம், அதாவது வீட்டுக்கு கடக்கால் வைக்கிறது, வீட்டுக்கு பூமி பூஜை போடுறது, இந்த மாதிரி விசேஷங்களை செய்வது சிறப்பை தரும். அன்னைக்கு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகஸ்ட் 25 வரலட்சுமி விரதம், ஆகஸ்ட் 29 ஸ்ரவண விரதம், ஆகஸ்ட் 30 நடராஜர் அபிஷேகம். அன்னைக்கு வந்து யஜுர் உபாகர்மா என்று சொல்லக்கூடிய ஆவணி அவிட்டமும் வருகின்றது. இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷ நாட்களை பார்த்தோம். இப்பொழுது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சாதகமான நாட்கள், அதாவது நற்பலன்களை தரக்கூடிய காரிய பலிதத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள்னு ரிஷபராசிக்கு சில நாட்கள் உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 2, 3, 4, 5, 6 9, 10, 11, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். அதனால உங்களுடைய முக்கியமான அலுவல்களை இந்த நாட்கள்ல ஏற்படுத்திக்கிட்டா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குறிப்பா உங்களுக்கு வீடு வாங்கறதுக்கு, இடம் மாத்துறதுக்கு, கடன் வாங்கறதுக்கு போன்ற விஷயங்கள் இந்த நாட்கள்ல சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா சங்கடத்தை தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலை 8:37 ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 10:39 வரை ரிஷபராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அதனால சந்திராஷ்டம நாட்கள்ல நிதானத்தை தவற விடாமல் இருக்க முயற்சி பண்ணுவது நல்லது. 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு குரு பார்வையில, அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு கெடுபலன்களை ஏற்படுத்தாது, ஆனா மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. அந்த நாட்கள்ல சந்திராஷ்டம நாட்கள்ல குரு பகவானை வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தும். அதாவது குரு பகவான்னா நவகிரக குரு பகவானை வழிபட வேண்டும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கு. வக்கர சனி பார்வையில 4ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை மாத ஆரம்பத்துல. சுக்கிரன் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு, சூரியனோடு இணைகிறாரு. இதன் காரணமாக உங்க ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்காரு. அந்த இடத்துல புதன் செவ்வாயோடு இணைந்து சனியின் பார்வையில் இருக்காரு. அந்த 17-19 ஆகிய அந்த 3 நாட்கள் அன்னைக்கு மட்டும் இந்த ராசியில பிறந்த அனைவருமே கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல, குறிப்பா வயிற்று உபாதைகள், நெஞ்சு எரிச்சல் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாப்பாடு விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இது யாருக்கு நிறைய பொருந்தும் அப்படின்னா குடும்ப தலைவிகளுக்கு பொருந்தும், படிக்கின்ற குழந்தைகளுக்கு பொருந்தும், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிற ரிஷபராசி நண்பர்களுக்கு பொருந்தறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. உடல் உழைப்பை தரக்கூடியவர்களுக்கும் இது பொருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள் சற்று சுகத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சுகத்தை விரும்புவார்கள், சோம்பேறித்தனம் கொஞ்சம் ஜாஸ்தியாருது. அதனால உங்களுக்கு
நேர விரயத்தை ஏற்படுத்துவீங்க அல்லது பொருள் விரயத்தை ஏற்படுத்துவீங்க, தந்தை தாய் தந்தையருக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கீங்க. இது நல்ல செலவா இருந்தா பரவாயில்ல, அதாவது படிப்புக்காக செலவு பண்ணா பரவாயில்ல, ஆனா உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால அல்லது உங்களுடைய நிதானமற்ற சூழ்நிலையினால வீண் செலவுகளை ஏற்படுத்துவீர்கள், கையிருப்புகளை கரப்பீர்கள். இது குடும்பத்துல ஒரு தேவையில்லாத செலவை ஏற்படுத்துது. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. குழந்தைகள் பொறுப்புடன் செயல்பட்டால் நன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் இருக்கும் இளம் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஏழாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கு. ஏழாம் இடத்து அதிபதியான செவ்வாயும் சனி பார்வையில் இருக்காரு 19ஆம் தேதி வரைக்கும். இப்போதைக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை சற்று விலக்கி வைப்பது நல்லது, அதாவது சனி பார்வை விட்டு செவ்வாய் விலகிற வரைக்கும். அதே சமயம் குரு உங்களுக்கு சுப செலவு ஏற்படுத்துவாரு, அதனால குடும்பத்துல உங்களுக்காக முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க. திருமணத்துக்காகவோ இல்ல உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு, உங்களுக்காக நகைகள் வாங்குறதுக்கோ இல்ல உங்க பேர்ல வீடு வாங்குறதுக்கோ முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இந்த மாதத்துல அவசரப்பட்டு திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். 19 வரைக்கும், 19ஆம் தேதிக்கு மேல சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இட வீட்டு அதிபதியான செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கு. வியாபாரத்துல சற்று அலைச்சல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு, உங்களுடைய வேலை நிமித்தமாகவோ வியாபார நிமித்தமாகவோ. அந்த டைம்ல திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாத பிற்பகுதி வரைக்கும் கொஞ்சம் திருமண விஷயத்த ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசாதீங்க. வீட்டுல பேசினா கூட, பெற்றோர்கள் பேசினா கூட, இல்ல பெரியவங்க பேசினா கூட ஓகே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட்டும் படாமலும் நீங்க பதில் சொல்றது நல்லது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இந்த மாதிரினா, காதல் வயப்படுபவர்களுக்கு இந்த மாதம் சற்று முன்கோபத்தின் காரணமாக காதல் வயப்படுபவர்கள் கவனத்துடன் பேச வேண்டிய சூழ்நிலை. அவசரப்பட்டு கோபத்துல உளறி கொட்டி எதையாவது சொல்லப்போக உங்கள் மனம் கவர்ந்தவர்கள் உங்களை விட்டு விலகும் வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. ஏழாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால திருமணமான தம்பதிகளுக்குள் மன வேறுபாடுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. 19ஆம் தேதிக்குள்ளார வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மனக்கவலையை ஏற்படுத்தும், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கின்ற வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இந்த ராசியில ரிஷபராசியில பிறந்த வேலை தேடிக் கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு கடின முயற்சிக்கு பிறகு வேலை கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். கொஞ்சம் கஷ்டப்படணும், பிரயத்தனப்பட்டாதான் ஒரு 2-3 பேர் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும். 2-3 பேர்கிட்ட நீங்க அவங்க வீட்டுக்கு நிறைய நடந்து அதுக்கப்புறமா தான் வேலை கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதாவது நீங்க ரெக்கமெண்டேஷனுக்கு அலைஞ்சீங்கன்னா அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். ரெக்கமெண்டேஷன் இல்லாம என்னுடைய அறிவுக்காக வேலை கொடுத்தா பரவாயில்ல, அப்படி இருந்தாதான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு போனீங்கன்னா இந்த மாதம் நீங்க எப்படி போவீங்க, போயிட்டு வருவீங்கன்னா செவிற்றில் எடுத்த பந்து போல திரும்பி வரா மாதிரி இருக்கு. அதனால வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். இந்த மாதம் முற்பகுதியில சூரியன் 3ஆம் இடத்துல இருக்காரு, அதனால மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். அதுவும் மனோகாரகன் வீட்டுல சூரியன் இருக்கிறது மனசுல பயத்தையும் கவலையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் ஏற்படும், தந்தையின் ஆரோக்கிய விஷயம் பற்றிய கவலைகள் ஏற்படும். ஆனா இது எல்லாமே கவலையா தான் இருக்குமே தவிர செயலில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதனால நீங்க கவலையை விட்டொழிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டா நன்மையை ஏற்படுத்தும். இந்த ரிஷபராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலை சம்பந்தப்பட்ட உத்தியோகஸ்தர்கள், வேலையில இருக்கிறவங்க அரசாங்க வேலையிலயோ இல்ல தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறவங்களோ, வேலை பழு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலர் வீடு மாற்றம் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முனைப்புடன் செயல்படுவார்கள், அதனால இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு மேல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. சூரியன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது இருக்கிற இடத்தை விட்டு வேற இடத்துக்கு மாறுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் வண்டி வாகன வகையிலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சிலர் 17ஆம் தேதிக்கு மேல சொந்த கார் வாங்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது, அதாவது 2-வீலர் 4-வீலர் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் 17ஆம் தேதிக்கு மேல வருது. அதனால உங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. சிலர் வீடு வாங்கறதுக்கு கூட யோகம் இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும்
சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருக்காங்க சனி பார்வையில குரு பார்வையில. இதனால உங்களுடைய குழப்பத்திற்கு விடுவு கிடைக்க விடுவு காலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு மேலதான் ஏற்படும். அதன் காரணமாக உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும். சிலர் கடன் வாங்கி புதிய இடம் வாங்கறதுக்கோ சில கடன் வாங்கி வீடு கட்டுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. விவசாய சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய சுமைகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் பிற்பகுதி இருக்க போகுது. இந்த கடன் அதிகரிக்கிறதுனால ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துல நீங்க விதை விதைப்பு நடப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. உங்க பூமியை புரட்டி போட்டு அதுல இருக்கிற அந்த களை எடுத்து அந்த வேலையெல்லாம் பண்றதுக்கு உண்டான காலமாக இந்த மாதம் இருக்க போகுது. அதற்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் கடின உழைப்பு தேவைப்படும் சூழ்நிலை இருக்கு. மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க சக பணியாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எம்ப்ளாயிஸ் இந்த மாதம் கொஞ்சம் போராட்டம் நடத்துவாங்க, எங்களுக்கு பணம் அதிகரிப்பு வேணும், சம்பளம் ஜாஸ்தி வேணும்னு கேட்பாங்க. அதுல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணினா உங்க தொழில பெரிய மாற்றமோ தடுமாற்றமோ இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பண வரவும் இருக்கு. அதே சமயம் அதிக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. குரு சாதகமா இல்லாததுனால ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரி விரயத்துல மறையறது நல்லதுதான். ஆனா அவருடைய பார்வை பலம் 4, 6, 8 இருக்கிறதுனால எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் சற்று கவனத்துடன் பேசுவது நல்லது. உங்களுக்கு சுகங்கள் அதிகரித்தாலும் உங்களுடைய பேச்சுக்கள் எதிரில் இருக்கிற எதிரிகளுக்கு கொஞ்சம் பயத்தை கொடுக்கும் அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தும், தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கு. சனி பார்வையில புதன் இருக்கிறதுனால செவ்வாயோடு சேர்ந்த புதன் உங்களுக்கு கொஞ்சம் தைரியத்தை ஜாஸ்தி கொடுக்கிறாரு. அவசரப்பட்டு அதிகார துணியில பேசிடாதீங்க. நிதானமா பேசினா வெற்றிகள் உங்களை தேடி வரும். பணபலமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணினா உங்களுக்கு சாதகமான அதிகப்படியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தேன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, அதே சமயம் அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. அம்பாள் வழிபாடுன்னா சப்த மாதர்கள்னு சொல்லக்கூடிய 7 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அதுல சப்த மாதர்கள் இருக்காங்க, சப்த கன்னிகைகள் இருக்காங்க. அந்த அந்தந்த கோயில்ல இருக்கிற பூசாரி கிட்ட நீங்க விசாரிச்சீங்கன்னா அவர்கள் சொல்லுவார்கள் அங்க இருக்கிறது வந்து சப்த மாதரா இல்ல சப்த கன்னிகையா அப்படின்ட்டு. சப்த கன்னிகைன்னா திருமணம் ஆகாதவர்கள், சப்த மாதர்கள்னா திருமணமான தெய்வங்கள். அதாவது பிராமி அந்த மாதிரி பிராக்மின்னு சொல்லுவாங்க, வைஷ்ணவின்னு சொல்லுவாங்க, வாராகின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெய்வங்கள் இருந்தாங்கன்னா அந்த தெய்வங்களை வழிபட வேண்டும். சப்த கன்னிகைகள் இருந்தா அவங்களை வழிபடுறது தப்பு கிடையாது, ஆனா உங்களுக்கு அது மேன்மையை தராது. அதனால இந்த மாதம் நீங்கள் சப்த கன்னிகைகளை வழிபடுவதுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்கள். அதே சமயம் தென்னை மரம், எங்கெல்லாம் தென்னை மரம் இருக்கோ அந்த தென்னை மரத்துக்கு உண்டான பூச்சி மருந்தையோ அல்லது நீர் பாற்றுவதையோ நீங்கள் வழக்கமாக வைத்துக் கொண்டால் உங்களுக்கு தென்னை மரம் போல் நெடுநெடுவென உங்களுடைய வளர்ச்சியும் இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஹரிஹி ஓம், ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் மிதுன ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்குண்டான ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மிதுன ராசியிலிருந்து அப்படின்னு பார்த்தேன்னா, 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல பித்ருகாரகன் சூரியன் இருக்காரு. 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துல சுக்கரன் செவ்வாய் புதன், ராசிநாதன் புதன் சுக்கரன் செவ்வாயோட சேர்ந்து குரு மற்றும் சனியின் பார்வையில வக்கர சனியின் பார்வையில இருக்காங்க. அதே சமயம் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான துலாம் ராசியில கேது பகவான் சஞ்சாரம் பண்றாரு. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சனி வக்கரகதியில இருக்காரு. லாபஸ்தானத்துல மேஷராசியில குரு ராகு சேர்க்கை,
இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற சுக்கிரன், அதாவது விரையாதிபதி சுக்கிரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு. அவர் பின்னோக்கி நகர்ந்து 2ஆம் இடமான கடகராசிக்குள்ள பெயர்ச்சியாகி சூரியனோடு இணையிறாரு 17ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதி ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மதியம் 1:30 ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் அடுத்த 2 நாட்கள்ல ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் சிம்மராசியிலிருந்து சனி மற்றும் குருவின் பார்வையை விட்டு விலகி கன்னிராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷமான நாட்கள், ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள், ஆகஸ்ட் 1 பௌர்ணமி, ஆகஸ்ட் 3 காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெயந்தி, அதே ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு ஆடி 18ஆம் பெருக்கு, ஆகஸ்ட் 4 சங்கடகர சதுர்த்தி, ஆகஸ்ட் 8 காலாஷ்டமி, ஆகஸ்ட் 9 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 11 யதி மகாலயம், அதாவது சன்னியாசிகளுக்கு உண்டான மகாலயம், ஆகஸ்ட் 15 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 16 ஸ்வர்ண கௌரி விரதம், ஆகஸ்ட் 20 நாக சதுர்த்தி தூர்வா கணபதி விரதம், ஆகஸ்ட் 21 நாக பஞ்சமி, ஆகஸ்ட் 23ஆம் தேதி வாஸ்து நாள், மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு, ஆகஸ்ட் 25 வரலட்சுமி விரதம், ஆகஸ்ட் 29 ஸ்ரவண விரதம், ஆகஸ்ட் 30 நடராஜர் அபிஷேகம் மற்றும் யஜுர் உபாகர்மா ஆவணி அவிட்டம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல மிதுன ராசியில பிறந்தவாளுக்கு உண்டான சாதகமான நாட்கள், அதாவது காரிய பலிதம் ஏற்படுகின்ற நாட்கள். இந்த நாட்கள்ல நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் ஜெயமாகும், வெற்றிகள் கிடைக்கும். அது எந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 4, 5, 6, 7, 8, 9 11, 12, 13, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 26, 27 மற்றும் 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை, வெற்றியை தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள்ல பணம் வரும், சந்தோஷமா இருப்பீங்க, இன்டர்வியூக்கு போனா செலெக்ஷன் ப்ராசஸ்ல சக்சஸ்ஃபுல்னு ரிசல்ட் வரும், வெற்றிகள் கிடைக்கும். உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த நாட்கள்ல உங்களுக்கு வாய்தா கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டா கூட, அதாவது உங்க தரப்பு நியாயம் இருக்கக்கூடிய வகையில வாக்குவாதத்தில் ஈடுபட்டா கூட உங்களின் மீது எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் ஏற்படுத்திக்காம இருப்பாங்க. அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் வார்த்தை விரயங்களையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்துகின்ற, எதிரிகளின் தாக்கத்தை அதிகப்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அது என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது. அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி ராத்திரி 11:26 வரைக்கும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதே சமயம் மாத கடைசியில ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 10:39 ஆகஸ்ட் 30ஆம் தேதி காலை 10:19 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த சந்திராஷ்டம நாட்கள் மாத ஆரம்பம் மற்றும் மாத கடைசி. 31ஆம் தேதி சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, சனியோடு சேர்றாரு. அது மேலும் குழப்பத்தை தான் தருமே தவிர நிம்மதியை தராது. குடும்பத்துல குழப்பம், வாக்குவாதம் ஏற்படும். ஆனா அதுக்கப்புறம் வளர்பிறை சந்திரன் முடியறது அந்த நாள்ல, அதாவது 31ஆம் தேதி வளர்பிறை சந்திரன் முடிஞ்சாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல சிவபெருமான் வழிபாடு செய்வது அல்லது சிவபெருமானுடன் சேர்ந்த பார்வதியை வழிபடுவது, அம்பாளை வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தும். எதிரிகளின் தொல்லை அல்லது வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய அபவாத பெயரை போக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மிதுன ராசியில பிறந்தவாளுக்கு, அதுவும் குறிப்பா குடும்ப தலைவிகளுக்கு, குடும்பஸ்தானத்துல சூரியன் இருக்காரு. அதனால இந்த மாதம் எப்படி இருக்கும், ஆகஸ்ட் 17 வரைக்கும் என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சூரியன் 2ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள்ல நேர்மை இருக்கும். நேர்மை இல்லாம இருந்தாதான் பிரச்சனையே, ஆனா நேர்மை இருக்கும். அந்த நேர்மையினால் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா,
குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்குண்டான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. வாழ்க்கை துணையின் தவறுகளை சுட்டி காட்டும் தைரியம் ஏற்படுறதுனால உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனப்போராட்டங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உண்மையை பேசுறதுனால நல்லதுதான் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். என்னைக்குமே சத்தியமே விஜயத்தேன் தான் நம்ம நாட்டுக்கு இருக்கே தவிர நம்ம நாட்டோட தாரக மந்திரம், அது என்னைக்குமே கைவிடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த குடும்ப தலைவிகளுக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் உண்மைத்தன்மை நிறைய இருக்கு. அதன் காரணமாக பண வருமானம் ஏற்படும், தனலாபம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயலாற்றல் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. குறிப்பா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதினாங்கன்னா சிஏ, ஐசிடபிள்யூ, ஏசிஎஸ், ஜேஇஇ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதினாங்கன்னா எழுதுறவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்க போறது. மாதம் முற்பகுதியில, அப்ப மாத பிற்பகுதி இல்லையா சார்னு கேட்டா மாத பிற்பகுதியில மேலும் தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்குமே தவிர நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் மாத பிற்பகுதியில 7ஆம் தேதிக்கு மேல, அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. அதனால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு. அதே சமயம் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையில் அமர்வதற்குண்டான வாய்ப்பு இருந்தாலும் கடின முயற்சி மட்டுமே வெற்றிக்கு வழிவகுக்கும். அதாவது உங்களுடைய வெற்றியை அடைவதற்காக நீங்க பிரம்ம பிரயத்தனம் படணும், தலையால தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா அந்த கஷ்டத்திற்கு உண்டான பலன் வெற்றி. அப்படிப்பட்ட வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஏற்படுகிற வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கிறதுனால திருமணம் நிச்சயத்தல், நிச்சயம் பண்ணின திருமணத்தை நடத்துதல், திருமண வைபோகம் நடத்துதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த மாதம் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் செவ்வாயோடு சேருகின்ற பொழுது இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதன் பிறகு இயற்கை முறையில் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. அதனால குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. வியாபாரிகள், இந்த மிதுன ராசியில பிறந்த வியாபாரிகளுக்கு வியாபாரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்களுடைய வியாபார திறமை அதிகரிக்கும், அதன் காரணமாக வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சிலர் கொஞ்சம் இந்த சர்வீஸ் ஓரியன்டா வேலை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வியாபாரிகளுக்கு ஏற்படுறதுனால சிலர் தங்களுடைய வியாபாரத்திலையும் பொதுநோக்குடன் செயல்படுறதுக்கு வாய்ப்பு வருது. அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுனால செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கின்ற சூழ்நிலை ஏற்படுகின்றது. இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 3ல் மறைவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அதுவும் பூமிக்காரர்களோடு சேர்றதுனால பூமி தொடர்பான சில குழப்பங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு ஏற்படும். குறிப்பா வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல கொஞ்சம் தடுமாற்றத்தையும் அலைச்சலையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கு. அதனால பூமி தொடர்பான விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அரசாங்க வகையில உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற வகையில இருக்கிறதுனால அரசாங்க அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள், இந்த மிதுன ராசியில பிறந்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசாங்க அதிகாரிகள் யாரா இருந்தாலும் சரி, நேர்மைக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும். சொல்வாக்கினால் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உண்மைத்தன்மையுடன் பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் காரணமாக உங்களுடைய பெயர் நல்ல இடத்துக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. உங்களுடைய சீக்ரெட் புக்குன்னு ஒண்ணு இருக்கும், உங்களை பத்தின ரகசிய புக் இருக்கும், அதுல உங்களை பத்தின பெருமையான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கும் தந்தையின் ஸ்தானம் சற்று கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும்.
உங்களுடைய தந்தையை சுற்றி குடும்பம் இருக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால குடும்பத்துல தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது மட்டுமல்லாமல் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. அதன் காரணமாக சமூக அந்தஸ்து உயர்ந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்றதுக்கு உண்டான நேரமா இருக்கு. அதே சமயம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்தாலும் உங்களுடைய நார்மல் ஸ்டேட்டஸை நீங்க மெயின்டைன் பண்றதுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உங்க வேலையில நீங்க பெரிய ஆளா இருந்தாலும் சில இடத்துல நீங்க அதை காமிச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால சிலர் நீங்க ஏதோ சாதாரண ஆள்னு நினைச்சிட்டு உங்களை சில மட்டம் தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட்டு கொடுத்து போறது நல்லது. உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் இந்த ராசியில பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால எடுத்த காரியத்துல பலிதமாகறதுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுதல், மொத்தத்துல ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவு ஏற்படும் இல்லைன்னு சொல்லல, ஆனா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துறதுக்கான செலவுகளை தவிர உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வைக்கிற செலவு கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல படுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு வியாதி போகலன்னு நீங்க அங்கலாய்க்க முடியாது. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உடம்பு சரியாயிடும், ஆனா அங்க போயிட்டு ஒரு மாஸ்டர் செக்அப் ஒரு 2000 ரூபாய்க்கு உங்களை மாஸ்டர் செக்அப் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த செலவு பண்ணுங்க, இந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி உங்க கையில இருக்கிற பணத்தை புடுங்கிட்டு அதுக்கப்புறமா வெளியில வருவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், ஆனா ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. குறிப்பா நின்ற கோலத்தில் மலை மீது இருக்கும் பெருமாளை உடனே எல்லாரும் கேட்கறது. நிறைய பேர் போன் பண்ணி, சார் நான் திருப்பதிக்கு போயிட்டு வரேன் சார், அங்க போனா போதுமா அப்படின்னு கேட்கிறாங்க. திருப்பதி மட்டும் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாள் கிடையாது, பல கோயில்கள்ல நின்ற கோலத்தில் பெருமாள் இருக்காரு. குறிப்பா கரூர் பக்கத்துல தான் தோன்றி மலை, இந்த மாதிரி நிறைய இடத்துல பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்காரு. அந்த நின்ற கோலத்தில் இருக்கும் உங்க பிறந்த ஊருக்கு பக்கத்துல, உங்க ஊருக்கு நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற நின்ற கோலத்தில் இருக்கும் மலை மீது இருக்கும் பெருமாளை வணங்கி வர, வழிபட்டு வர, அங்க இருக்கிற வயது முதிர்ந்த அந்த பூசாரிகளுக்கோ அல்லது அந்த பட்டர்களுக்கோ உங்கள் கைகளால் உதவி செய்து வருவதன் மூலமாக அந்த பரந்தாமனின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிட்டி தடைகள் விலகி வெற்றிகள் ஏற்படும். பண பற்றாக்குறை ஏற்படாது. குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படுகின்ற வாய்ப்பை தருகின்ற சூழ்நிலையை அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை சொல்லி அங்க இருக்கிற, அதாவது இது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்களோ அந்த கோயிலுக்குன்ட்டு உண்டான ஸ்தல விருட்சம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்தல விருட்சத்தை நீங்க வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணினா உங்களுக்கு மேலும் வளர்ச்சி ஏற்படும். அதனால அந்த ஊர்ல இருக்கிற யாராவது ஒருத்தர்கிட்ட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அங்க அந்த ஸ்தல விருட்சத்தை மினிமம் ஒரு 12 அல்லது உங்க வயசு எவ்வளவோ அந்த வயசுக்கு நம்பர் அளவுக்கு நீங்க அந்த மரங்களை வளர்த்து வருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் விருட்சத்தின் வளர்ச்சி உங்களின் வளர்ச்சியாக ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் கடக ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் கடக ராசியிலிருந்து அப்படின்னு பார்த்தேன்னா, உங்க ராசியிலே சூரியன் சஞ்சாரம் பண்றாரு. பித்திருக்காரகன் 2ஆம் வீட்டு அதிபதி ராசியில இருக்காரு. 2ஆம் இடமான சிம்ம ராசியில புதன் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. 4ஆம் இடமான துலாம் ராசியில கேது இருக்காரு. 8ஆம் இடமான கும்பராசியில சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. வக்கரகதியில தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில குரு ராகு சேர்க்கை. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள், 2ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் இருக்காரு. அவர் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்குள்ளேயே பின்னோக்கி நகர்ந்து பிரவேசம் பண்றாரு.
ஜூலை ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை கடகராசியில, அதன் பிறகு ஆகஸ்ட் 17ஆம் தேதி மதியம் 1:30 சூரியன் உங்க ராசியிலிருந்து இரண்டாம் இடமான சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்காரு. ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்னைக்கு சிம்மராசியில இருக்கிற செவ்வாய் பகவான், தசமஸ்தானாதிபதியான செவ்வாய், சனி பார்வை குரு பார்வையை விட்டு மூன்றாம் இடமான கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் பெயர்ச்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, ஆகஸ்ட் 3 காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெயந்தி, ஆடி 18ஆம் பெருக்கு, ஆகஸ்ட் 4 சங்கடகர சதுர்த்தி, ஆகஸ்ட் 8 காலாஷ்டமி, ஆகஸ்ட் 9 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 11ஆம் தேதி யதி மகாலயம், சன்னியாசிகளுக்கு உண்டான மகாலயம், ஆகஸ்ட் 15 ஆடி அமாவாசை, பித்திருக்களுக்கு உண்டான நாட்கள் நாளது, ஆகஸ்ட் 16 ஸ்வர்ண கௌரி விரதம், ஆகஸ்ட் 20 நாக சதுர்த்தி தூர்வா கணபதி விரதம், ஆகஸ்ட் 21 நாகபஞ்சமி, ஆகஸ்ட் 23 வாஸ்து நாள், அன்று மழை பெய்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது, ஆகஸ்ட் 25 வரலட்சுமி விரதம், ஆகஸ்ட் 29 ஸ்ரவண விரதம், ஆகஸ்ட் 30 நடராஜர் அபிஷேகம், யஜுர் உபாகர்மா ஆவணி அவிட்டம். இந்த மாதத்துல கடகராசி நண்பர்களுக்கான காரிய பலிதமான நாட்கள், அதாவது எடுத்த காரியத்துல வெற்றியை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும், ஏன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி ராத்திரி 11 மேல சந்திராஷ்டம துவங்கிறது, அதனால ஆகஸ்ட் 1-2 உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை தரும். அதன் பிறகு 7, 8, 9, 10, 11, 12, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் காரிய பலிதத்தை வெற்றியை தரக்கூடிய நாட்கள். இந்த மாதத்துல உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, இரண்டாம் இடத்துல புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கு, அதனால சண்டை போட்டாவது சம்பாதிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். வார்த்தைகள் சற்று உஷ்ணமாக இருக்கிறதுனால இந்த மாதம் இந்த கடகராசியில பிறந்தவங்க நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தசமஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி சனி பார்வையில் இருக்கிறது, தொழில் ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்படுத்தும், வாக்குவாதங்கள் ஏற்படுத்தும், வழக்குகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால, செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறதுனால, குருமங்கல யோகம் தசமஸ்தானத்துக்கு ஏற்படுறதுனால உங்களுடைய எடுத்த காரியத்துல தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். குடும்ப தலைவிகள் 2ஆம் இடத்திற்கு குடும்ப தலைவிகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால குடும்ப தலைவிகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் நாட்கள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி ராத்திரி 11:26 ஆகஸ்ட் 4ஆம் தேதி இரவு 11:17 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அதே மாதிரி மாச கடைசியில ஆகஸ்ட் 30ஆம் தேதி காலை 10:19 சந்திராஷ்டமம் துவங்கி செப்டம்பர் 1ஆம் தேதி காலை 9:36 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல நீங்க யோக நரசிம்மரை வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தும். யோக நரசிம்மர்னா உக்ரமா இருக்க மாட்டாரு, கோபமா இருக்க மாட்டாரு, சாந்த சுரூபியா இருப்பாரு. அம்பாள் வந்து, அதாவது தாயார் வந்து மடியில் அமர்ந்திருப்போ, அதாவது மகாலட்சுமி தாயார் வந்து நரசிம்மருடைய மடியில் அமர்ந்திருப்போ, அந்த தெய்வத்தை வழிபட்டு வருவதன் மூலமாக அந்த நரசிம்மருடைய ஸ்தோத்திரத்தை படிச்சீங்கன்னா கடன் அடைபடுவதற்கோ கொடுத்த கடனை திரும்ப வாங்குவதற்கோ வாய்ப்பை ஏற்படுத்தும். இனி உங்கள் ராசிக்குண்டான பலன் பலன்களை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இதுல குறிப்பா கடகராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு அனாவசியமான பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் குறையிற மாதிரி இருக்கு, அதனால பெருசா பாதிப்பு இல்லை. அக்கம் பக்கத்தினரிடம் இருந்து வந்த மன வேற்றுமைகள் சற்று தணியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பா 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கு மாத ஆரம்பத்துல 7ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் 19ஆம் தேதி இன்னைக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறாரு. சோ இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு வார்த்தைகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகுகின்ற வாய்ப்பு ஏற்படும். 19ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரியன் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தும் சூழ்நிலை இருக்கு. அதனாலையும் உங்களுக்கு சில அவப்பெயர் ஏற்பட்டாலும் உங்க பேர்ல இருக்கிற காழ்ப்புணர்ச்சி விலகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குடும்பத்துல சில பண பற்றாக்குறை காரணமாக, அதாவது தேவையில்லாத செலவு, உங்களுடைய உறவினர்களுக்கு உண்டான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்க வாழ்க்கை இத்தனைக்கும் சிறு மன வேறுபாடு ஏற்படும். அதை பேசி தீர்த்துக்கிறது நல்லது. வெளியாருக்கிட்ட போய் புலம்பினீங்கன்னா அதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த கடகராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் நிதானமா அந்த குழந்தைகளை பக்குவமா பார்த்துக்கிறது நல்லது. அதே சமயம் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்காரு வக்கரகதியில. எட்டாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை தசமஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த கடகராசியில பிறந்தவங்க உத்தியோக ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பண இழப்பு ஏற்படும். பணத்தை ஏமாறுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால யாரை நம்பியும் உங்களுடைய பாஸ்வேர்டை சொல்லாதீங்க. ஏடிஎம் பாஸ்வேர்டு இல்லை ஜிபே பாஸ்வேர்டு, எந்த ஜிபே பாஸ்வேர்டையும் எதையும் சொல்லாதீங்க. யாரை நம்பியும் பணத்தையும் கொடுக்காதீங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை கூட சற்று கவனமாக வச்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வந்து எங்ககிட்ட ஒர்க் பண்ணுற சர்வன் மெய்டு, எங்ககிட்ட ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களெல்லாம் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்புறது தப்பு கிடையாது, ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மாதம் வரும். நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, ஆனால் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு இவங்க பேரில் சுமத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கும் அவருக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. நம்பினவங்களை சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்பட்டவங்கள நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க நம்பினவங்களை சந்தேகப்படாமல் இருக்க முடியாது, பட் சந்தேகப்பட்டா அதை வெளிக்காட்டக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தா பரவாயில்ல, ஆனால் இந்த மாதம் எப்படி பண்ணுவீங்கன்னா, நீங்க யாரை ரொம்ப நம்பினீங்களோ அவங்களே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்பீங்க. அது அவங்க மனசை காயப்படுத்தும். அதனால அபவாத பெயர் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. இது எல்லாமே மாத முற்பகுதியில முதல் ஏழு நாட்கள்லேருந்து, ஏழாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதிக்குள்ளார நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அந்த பத்து நாட்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. வீட்டு பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. நான்காம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயங்கள் லாபத்தை ஏற்படுத்தும். அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்க, விவசாய பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம், விவசாயத்தை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை சாதகமா இருக்கு. நல்லா உழைக்கிறீங்க, ஆனா அதுக்குண்டான வருமானம் வருதா அப்படின்னு கேள்வி கேட்டா அது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. அதற்கு காரணம் இரண்டாம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால வருமானத்தில் தொய்வு ஏற்படும். அதாவது அங்கங்க உங்களுக்கு பாக்கி நிக்க நிலுவ வச்சுட்டு வந்துடுறீங்க, அந்த நிலுவை உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது. நீங்க போய் கட் அண்ட் ரைட்டா கேட்க மாட்டேங்கிறீங்க, கராரா கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்கறீங்க, அவங்க 50,000 ரூபாய் தரணும், நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அடுத்த வாரம் தரேன், அடுத்த மாசம் தரேன்ட்டு இழுத்தடிச்சா கூட நீங்க அதை வந்து சிறுத்த முகத்தோட வர்றதுனாலதான் உங்களுக்கு இந்த சிக்கல். ஆனாலும் இப்போ அப்படி இருக்கிறது நல்லதுதான். நீங்க எங்கேயாவது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்கள் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதனால கவனமா இருந்துக்கிறது நல்லது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சற்று குழப்பத்தையும் பண பற்றாக்குறையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால வியாபாரிகள் அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இன்ஃபேக்ட் நான் சொல்றேன், அதிகமாக முதலீடு பண்ணாதன்ட்டு. ஆனால் வியாபாரத்தில் பாக்கிகள் நிறைய நிலுவைத் தொகை நிற்கிறதுனால நீங்கள் தான் பணம் பம்பின் பண்ணுற மாதிரி இருக்கு. நிறைய இடத்துல கடன் வாங்குற மாதிரி இருக்கு. கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பண தேவைகள் பூர்த்தியாகும், ஆனா உங்களுடைய பேர்டன் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பாலின நண்பர்களின் அன்புக்கு பாத்திரமாக கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய மென்டார், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர் உங்களை கண்காணிச்சுட்டு இருக்காங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். அதனால உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேரை ஏற்படுத்திக்கிறதுக்கு சூழ்நிலை சாதகமா வருது. அதுவும் குறிப்பா ஆகஸ்ட் 17 அப்புறம் சூரியன் பெயர்ச்சியானதற்கு பிறகு சில வேண்டத்தகாத சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா இரண்டாம் இடத்திற்கு சூரியன் பெயர்ச்சியாகி இரண்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் பெயர்ச்சியானதற்கு பிறகு உங்களுக்கு தவறான தொடர்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இன்ஃபேக்ட் இது அபிஷியல் சைட்லயும் இருக்கு, அதனால உங்களுடைய ஆபீஸ் சைட்ல எந்த கெட்ட பெயரும் ஏற்படாது. ஆனா பர்சனல் விஷயத்துல உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. இருப்பினும் சற்று நிதானத்தை கடைபிடித்தால் தவறுகள் இழைக்காமல் தவறுகள் நடக்காமல் பார்த்துக் கொள்ளலாம்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்திலும் பிரச்சனையா இருக்கு, படிக்கிற விஷயத்திலும் பிரச்சனையா இருக்கு. உங்க உடம்பு சங்கடப்படுத்தும், உங்க உடம்பு உங்களுக்கு சாதகமா இல்ல. அதே சமயம் மனசும் வந்து உங்க கண்ட்ரோல்ல இல்ல, ஏதோ தடுமாற்றம், எதையோ நினைச்சு 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 தப்பான விஷயத்த நினைக்கிறீங்க, இல்ல வேண்டாத விஷயத்த நினைச்சு டைவர்ட் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால படிப்பில் ஆர்வம் குறைகின்ற சூழ்நிலை வருகிறது. அதே சமயம் இந்த வயசுங்கிறது வந்து படிக்கின்ற வயசுங்கிறது வந்து படிக்கிறதுக்கு மட்டும்தான், காதல் பயப்படுவதற்கு உண்டான வயசு கிடையாது. ஆனா ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு மேல எதிர்பாலின நட்பு உங்களுக்கு பலப்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த குழந்தைகளை பெற்றோர் கண்காணிப்பது அவசியம். பெற்றோர் மட்டும் இல்ல, ஆசிரியருக்கும் அந்த இந்த பொறுப்பு உண்டு. அந்த காலத்திலும் ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு குழந்தையருடைய தனிப்பட்ட விஷயங்களும் தெரியும், ஆனா இப்ப பாதி ஆசிரியர்களுக்கு தெரியுமாங்கிறதுதான் கேள்விக்குறி. சில பள்ளிகள்ல அந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி எல்லா பள்ளிகள்லயும் இருக்கிற ஆசிரியர்கள் கடமையுடன் செயல்பட்டால் எந்த குழந்தையும் தவறான வழியில போகிறதுக்கு உண்டான யோகம் இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையை அந்த ஆசிரியர்கள் அமைத்துக் கொள்ளணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில பிறந்த பூமி தொடர்பான தொழில் சேர்வங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சனி பார்வை விட்டு செவ்வாய் பெயர்ச்சியாகின்ற 19ஆம் தேதிக்கு மேல புதிய தொழில், புதிய இடம் வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள், பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது. அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. கோர்ட் விஷயமா உங்களுக்கு இருந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மாத பிற்பகுதி அமோகமான நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பை தருகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் வாக்கு சாதுரியமும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகின்றது. சுய தொழில் செய்பவர்களுக்கு கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தங்க நகை வியாபாரிகள், எலக்ட்ரானிக் கூட்ஸ் விற்கிறவங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சற்று பலன்கள் அதிகரிக்கின்ற சூழ்நிலை இருக்கு. அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதே சமயம் சில தவறான வார்த்தைகள் மூலமாக உங்கள் எதிரிகள் பலம் பெறுகிறார்கள், அதுல மட்டும் கவனமா இருந்துகிறது நல்லது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அம்பாளுக்கு உண்டான லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். உங்களுக்கு மன தைரியத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் எதிரிகளின் தொல்லையும் அடக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அந்த ஸ்ரீ மாத்திரே நமகன்ட்டு லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய முதல் மந்திரத்தை சொன்னா கூட போதும். தினமும் அந்த ஸ்ரீ மாத்திரே நமக அப்படிங்கிறத மினிமம் ஒரு 18 தடவை சொல்லுங்க. இத சொல்றதுனால என்ன பலன் கிடைக்கும்னா, உங்க அம்மாவை நினைச்சா எப்படி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருமோ அப்பேற்பட்ட சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும். அதே சந்தோஷம் அந்த உலக அம்மையான அம்பாளுக்கு ஏற்படும். இதன் காரணமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கல் இருந்தாலும் சரி, தான் குழந்தைய வாரி அரவணைச்சுக்கிற மாதிரி உங்களை அரவணைத்து உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விமோச்சனம் கிடைப்பதற்குண்டான யோகத்தை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் அஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் சிம்ம ராசியிலிருந்து பார்த்தேன்னா, உங்க சிம்ம ராசியிலேயே புதன் சுக்கிரன் செவ்வாய் கிரகங்களின் சேர்க்கை, 3ஆம் இடமான துலாம் ராசியில கேது பகவான் சஞ்சாரம் பண்றாரு, சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானமான 7ஆம் இடம் கும்பராசியில சனி பகவான் வக்கரகதியில் இருக்காரு, பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடமான மேஷராசியில குரு மற்றும் ராகுவின் சேர்க்கை, உங்க விரயஸ்தானத்துல அதாவது கடகராசியில சூரியன் சஞ்சாரம் பண்றாரு. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தசமஸ்தானாதிபதியான சுக்கிரன் ராசியில இருக்காரு. அவரு ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு
பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்குள்ள பிரவேசம் ஆகிறாரு. அதாவது பேக்வர்ட் மோஷன், அவர் வக்ரகதியில பின்னோக்கி போறாரு. சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கிற சூரியன், ராசிநாதன் சூரியன் 17ஆம் தேதி ஆகஸ்ட் 17ஆம் தேதி மதியம் 1:30 சிம்மராசிக்குள்ள பிரவேசம் ஆகிறாரு. அதுக்கப்புறமா இந்த மாச கடைசியில அதாவது ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது சூரியன் பயிற்சியான 2 நாள் கழித்து, ராசியில இருக்கிற செவ்வாய் அதாவது சனி மற்றும் குருவின் பார்வையில செவ்வாய் இருக்காரு. இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக பெயர்ச்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெயந்தி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி 18ஆம் பெருக்கு, ஆகஸ்ட் 4 சங்கடகர சதுர்த்தி, ஆகஸ்ட் 8 காலாஷ்டமி, 9 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 11 யதி மகாலயம். யதி மகாலயம்னா சன்னியாசிகளுக்கு உண்டான மகாலயம். ஆகஸ்ட் 15 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 16 ஸ்வர்ண கௌரி விரதம், ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்னைக்கு நாக சதுர்த்தி தூர்வா கணபதி விரதம் அனுஷ்டிக்கணும், ஆகஸ்ட் 21ஆம் தேதி நாக பஞ்சமி, ஆகஸ்ட் 23 வாஸ்து நாள் அன்று மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு, ஆகஸ்ட் 25 வரலட்சுமி விரதம், ஆகஸ்ட் 29 ஸ்ரவண விரதம், ஆகஸ்ட் 30 அன்னைக்கு நடராஜர் அபிஷேகம், யஜுர் உபாகர்மா ஆவணி அவிட்டம். இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதத்துல சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள், காரிய பழுதத்தை தரக்கூடிய நாட்கள், அதாவது எடுத்த காரியத்துல வெற்றியை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 2, 3, 4ஆம் தேதி ராத்திரி 11 மணி வரைக்கும், அதன் பிறகு 9, 10, 11, 12, 13, 16, 17, 18, 19, 20, 21, 24, 26, 27, 28, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு எடுத்த காரியத்துல வெற்றியை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய, மன அமைதியை தரக்கூடிய, பண வரவை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 4ஆம் தேதி ராத்திரி 11:19 சந்திராஷ்டமம் துவங்கி, ஆகஸ்ட் 7ஆம் தேதி விடியற்காலை அதாவது 6ஆம் தேதி ராத்திரி 7ஆம் தேதி விடியற்காலை 1:43 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திரன் மீன ராசியில சஞ்சாரம் பண்ணும் பொழுது இந்த நாட்கள்ல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது பெரிய குழப்பம் ஏற்படாது, ஆனா பண விவகாரங்கள், சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்துக்கு கெடுதல் கிடையாது, அதனால நீங்க பயப்பட வேண்டாம். இருப்பினும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இந்த நாட்கள்ல நீங்க சிவபெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும், நன்மைக்கு உண்டான வழிவகைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பலனை சிவபெருமான் உங்களுக்கு வழங்கிடுவார். இந்த ஆகஸ்ட் மாதத்துல சிம்ம ராசியில பிறந்தவாளுக்கெல்லாம் என்ன ராசி பலன், பலன்களை ஆராயக்கூடிய வகையில இருக்கும். முதல்ல பார்த்தோம்னா குடும்ப தலைவிகள். ஏன் குடும்ப தலைவிகளுக்கு முதல்ல சொல்றேன் அப்படின்னா, இந்த குடும்ப தலைவிகள் ஒழுங்கா குடும்பத்தை பார்த்துக்கல அப்படின்னா உலகத்துல இருக்கிற எந்த ஆண்மகனும் நிம்மதியா வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்காக தான் குடும்பம் ஒழுங்கா இருக்கணும். அந்த குடும்பம் ஒழுங்கா இருக்கணும்னா குடும்ப தலைவிகள் ஒழுங்கா வீட்டை கவனமா பார்த்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய, உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் ஆகஸ்ட் 19ஆம் தேதி இன்னைக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. 2ஆம் வீட்டு அதிபதி புதன் உங்க ராசியிலேயே இருக்காரு இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து. இதன் காரணமாக குடும்பத்துல முக்கிய நிகழ்வுகள் அனைத்திலும் உங்களுடைய பங்கெடுப்பு இருக்கும், பண வரவு சுமாரா இருக்கும், பெரிய நஷ்டமும் இருக்காது, பெரிய வரவும் இருக்காது, ஓரளவுக்கு தேவையான செலவுக்கு ஏற்றாற் போல பண வருமானம் இருந்து கொண்டிருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேறு ஏற்படக்கூடிய அதாவது வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஆகஸ்ட் 19க்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராசிநாதன் சூரியன் விரயத்தில் இருக்காரு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 17 வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
குடும்ப தலைவிகளுக்கு மாதம் முற்பகுதி கொஞ்சம் தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கெடுபரன்களை தராது, சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. மாத பிற்பகுதி ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளை பற்றிய கவலைகள் அறவே இருக்காது. வாக்குஸ்தானம் இரண்டாம் இடத்து அதிபதி ராசியில இருக்கிறதுனால, உங்களுடைய குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்து அதிபதி ராசியில இருக்கிறதுனால, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வீட்டில் நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் உங்களை தான் காரணமா சொல்லுவாங்க. நல்லது நடந்தாலும் நீங்க தான் காரணம், கெட்டது நடந்தாலும் நீங்க தான் காரணம், குழந்தைகள் அழுதாலும் நீங்க தான் காரணம், குழந்தைகள் சந்தோஷமாக சிரித்தாலும் நீங்க தான் காரணம். அதனால யூ வில் பி தி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து மோதல்கள் இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. அக்கம் பக்கத்தினரிடம் சற்று விலகி இருப்பது நல்லது. தேவையில்லாத மனஸ்தாபங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. காரணம் என்னன்னா, ஏழாம் இடத்துல சனி வக்கரமா இருக்கிறதுனால, இந்த மாதத்துல மாத ஆரம்பத்துல ஆகஸ்ட் ஏழாம் தேதி இன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு செல்கின்ற சுக்கிரன் இந்த ராசியில பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில இருக்காரு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திரைமறைவு வேலைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு. அதனால அந்த விஷயத்துல மட்டும் இந்த இரண்டு கேட்டகரி மக்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. சொந்த தொழில் பண்றவங்களுக்கு சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்களும் அவமான பேச்சுக்களும் சங்கடத்தை ஏற்படுத்தும், வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் நிதானத்தோட இருங்க. அவசரப்பட்டு உங்க வார்த்தைகளை தவறான பிரயோகத்தை ஏற்படுத்தினால் உங்களுக்கு அவமரியாதை தான் மிஞ்சும். கவனமா இருந்துக்கோங்க. நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது. விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போனதில்லைன்னு சொல்வடை இருக்கு. அதனால நீங்க விட்டு கொடுத்து போங்க, நன்மைகள் ஏற்படும். இந்த ராசியில பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் படிப்பாற்றல் வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் இருக்கு. அதனால குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். இந்த ராசியில பிறந்த குழந்தைகளும் சரி, இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளும் சரி, குழந்தைகளால் நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளின் ஆரோக்கியம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. மன நிம்மதி ஏற்படுகின்ற மாதமாக இந்த குழந்தைகளுக்கு இருக்கும். இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சப்தமஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குடும்பஸ்தானத்துக்கு விரயஸ்தானமான ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால புதிய குடும்பம் அமைவது அல்லது குடும்பத்துல புதிய உறவினர்கள் வருகை போன்ற விஷயங்களுக்காக சுப செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கு. அதனால திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனா இந்த இளம் திருமண தம்பதிகள், அதாவது புதுசா கல்யாணம் ஆறவங்க, கொஞ்சம் மனசுல இருக்கிற உண்மைத்தன்மையை பேசி தீர்த்து கொள்வது நல்லது. இவர் ஒண்ணு சொல்ல, அந்த பொண்ணு ஒண்ணு சொல்ல, ரெண்டும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இளம் வயதுங்கிறத அனுபவமின்மைங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த குழந்தைங்க மனசு விட்டு பேசணும். பெரியவங்களுடைய கருத்தை கணக்குல எடுத்துக்கிறது நல்லது. பெரியவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிறது நல்லது. வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள், சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு தசமஸ்தானாதிபதி ஏழாம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு. இந்த ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறதுனால வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு கடல் கடந்து பயணிக்கும் சூழ்நிலை சாதகமா இருக்கிறது. வளர்ச்சியை தரும். அதனால வேலை கிடைப்பதில் இருந்த தாமதங்கள் விலகும். ஐடியில இருக்கிறவங்க ஃபாரின் போனோம், ஆன்சைட் போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இங்க இந்தியாவுக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலை தேடுறவங்களுக்கும் இந்த மாதம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அது உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான வழியை ஏற்படுத்தும். அதனால கவலைப்பட வேண்டாம். இந்த சிம்ம ராசியில பிறந்த வியாபாரிகள், வியாபாரம் செழிப்படையும், வியாபாரத்தின் காரணமாக வளர்ச்சி ஏற்படும். உங்களிடம் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் தெரியும். உங்ககிட்ட ஒரு புதிய அப்படியே புத்தம் புதுசா இருக்கிற மாதிரி இருப்பீங்க. உங்களை புதுசா வெளியில காமிச்சுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. உங்களுடைய அவுட்லுக் டுவர்ட்ஸ் லைஃப் நல்ல மாற்றம் இருக்கு. இந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பெயர் புகழ் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுறது மட்டும் இல்லாம கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான பலன்கள், கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற காரணத்தினால உங்களுக்கு தன வரவும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த மாதம் உங்களுக்கு புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய மாதமாக இருக்கு.
அதே சமயம் இந்த ராசியில பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு நான்காம் இடத்திற்கு செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை இருக்கிறதுனால ஸ்திர சொத்துக்கள் வாங்கறதுக்குண்டான யோகம் இருக்கே தவிர அந்த ஸ்திர சொத்துக்கள் மூலமாக வீடு கட்டி விற்கணும் இல்ல வீட்டுல பராமரிப்பு செலவு ஏற்படுத்தி அதன் மூலமாக குடும்பத்துல புதுசா வாடகை கொடுக்கணும் இப்படி எல்லாம் நினைக்கிறவங்களுக்கு செலவுகள் ஏற்படுமே தவிர அதன் மூலமாக லாபங்கள் ஏற்படுவது சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாராவது உங்க பேர்ல உங்க வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க வம்பு வழக்கு ஏதாவது கிரியேட் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட அமிக்கபிளா செட்டில் ஆகிறதுக்கு பாருங்க, பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்வது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு கேஸ் இழுக்கிற மாதிரி இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் ராசியிலேயே இருக்கிறது, அதுவும் குரு பார்வையில் இருக்கிறது. அறிவுபூர்வமான வார்த்தைகளை வெளிப்படுத்தினாலும் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவையான அளவுக்கு வருமானம் வரும், கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும், முட்டி மோதி சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதிகமான செலவுகளை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் பண வருமானம் சுமாரா இருக்கு. ஆனா அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான வழி தெரியாம இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், வியாபாரம் பண்றவங்க, தொழில் பண்றவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, குடும்ப தலைவிகள், வேலை தேடி கொண்டிருப்பவர்கள், இப்படி எல்லாருக்குமே பண தேவை ஜாஸ்தி இருக்கு. இந்த பண தேவையை அதிகப்படுத்துறதுக்கு, பண தேவையை குறைச்சு பணத்தை அதிகப்படுத்துக்கு, பண வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணினா நல்லது அப்படின்ட்டு பார்த்தேன்னா, நல்ல வெள்ளை வெளேர்னு இருக்கக்கூடிய பசுமாடு, நாட்டு பசுமாடு, அதுவும் ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டையாகவும் இருக்கக்கூடாது, குட்டை ரக மாடுகளாகவும் இருக்கக்கூடாது, நல்ல வடநாட்டு மாடுகளாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஹைட்டில் இருக்கணும், ஒரு 5 அடி ஹைட்டுக்கு இருக்கிற ஒரு மாடு, அது வெள்ளை வெளேர்னு இருக்கணும். பால் நிறத்தில் இருக்கும் பசுமாட்டுக்கு நீங்கள் அகத்திக்கீரை, வேர்க்கடலை, வெல்லம் இது மூணையும் நீங்கள் கொடுக்கணும். தப்பி தவறி கூட சாப்பாடை கொடுத்துடாதீங்க, அரிசியை கொடுத்துடாதீங்க, அது கொடுத்தா உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த ராசியில சிம்ம ராசியில பிறந்தவங்க இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய 2 நாட்களிலும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது, குறிப்பா கடகதாரா ஸ்தோத்திரம், ஸ்ரீ சூக்தம் ஆகிய 2 மந்திரங்களை வீட்டில் ஒலிக்க செய்து அதன் மூலமாக உங்களுடைய பண வரவை ஏற்படுத்தி கொள்ளலாம். இன்னும் சில பேர் நல்ல வசதி இருக்கிறவங்க அல்லது வேத மந்திரங்கள் தெரிந்த பிராமணர்களை வைத்து செலவு பண்ணக்கூடியவர்கள் வீட்டில் ஸ்ரீ சூக்த பாராயணமோ ஸ்ரீ சூக்த ஹோமமோ பண்ணனா விசேஷம். அதன் மூலமாக உங்களுடைய பண தேவைகள் குறைந்து பண வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். சார் எங்களுக்கு அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் தெரியாது, என்ன சார் பண்றது அப்படின்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த தெய்வம் மட்டும்தான் பணம் கொடுக்கும்னு இல்ல, தினமும் நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு மந்திரம் தெரியாது சார், மந்திரத்தை சொல்ல முடியாது, எங்களுக்கு ஸ்பஷ்டம் வராது, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு நினைக்கிறவங்க அப்படின்ட்டு சொல்றவங்கலாம் தினமும் காலையில விநாயகர் வழிபாடு செய்யுங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அதாவது விடியற் காலையில 5:30 மணிக்குள்ளார விநாயகரை வழிபட வேண்டும். அதன் பிறகு நீங்க ஒரு 7 மணிக்கு மேல பெருமாள் கோயிலுக்கு சென்று, அதாவது பெருமாள் எந்த கோலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அமர்ந்த கோலத்தில் இருந்தாலும் சரி, நின்ற கோலத்தில் இருந்தாலும் சரி, அமர்ந்த கோலமா இருந்தா இன்னும் விசேஷம், அங்க அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளின் மடியில் அமர்ந்திருக்கும் தாயாரை வணங்க வேண்டும். அந்த தாயார்கிட்ட போயிட்டு நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. தாயாரை வழிபடுவதற்கு முன் பெருமாளை வழிபட்டு விட்டு பின் தாயாரிடம் செல்லுங்கள், உங்க ஆத்துக்காரரை நான் வந்து வழிபட்டுட்டேன், எனக்கு உங்களுடைய தயவு வேணும், உங்க ஆத்துக்காரர்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. தாயார் மனமகிழ்ந்து உங்களுக்கு மகாலட்சுமியாக இருந்து தானியத்தையும் பணத்தையும் வருஷிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு தன வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக, அருகி ஓம், ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் கன்னிராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட
உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் திசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் கன்னி ராசியிலிருந்து அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருண ரோகஸ்தானமான கும்பராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரு. எட்டாம் இடம் மேஷ ராசியில் குரு ராகு சேர்க்கை. உங்களுடைய லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசியில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறாரு. விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள், இந்த மாதம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இன்னைக்கு விரயஸ்தானத்தில் சிம்மராசியில் இருக்கிற சுக்கிரன் பின்னோக்கி நகர்ந்து, வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்குள்ள பெயர்ச்சி ஆகிறாரு ஆகஸ்ட் ஏழாம் தேதி இன்னைக்கு. ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இன்னைக்கு கடகராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் விரயஸ்தானமான சிம்மராசிக்குள்ள பெயர்ச்சி ஆகிறாரு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 1:30. அதே சமயம் ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் உங்களுடைய வெற்றிக்கு உண்டான கிரகம். உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா இந்த செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருக்கணும். அப்படிப்பட்ட செவ்வாய் வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ள பிரவேசம் ஆகிறாரு. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக பெயர்ச்சி மற்றும் கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய விசேஷமான நாட்கள் என்ன அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி காமகோடி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஜெயந்தி, அதே அன்னைக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு ஆடி 18ஆம் பெருக்கு, ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலாஷ்டமி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 11 யதி மகாலயம் சன்னியாசிகளுக்கு மகாலயம், ஆகஸ்ட் 15 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 16 ஸ்வர்ணகௌரி விரதம், ஆகஸ்ட் 20 நாக சதுர்த்தி தூர்வா கணபதி விரதம், ஆகஸ்ட் 21 நாக பஞ்சமி, ஆகஸ்ட் 23 வாஸ்து நாள், அன்னைக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான பூமி பூஜை செய்யலாம், அன்னைக்கு மழை வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கு. அதே சமயம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரலட்சுமி விரதம், ஆகஸ்ட் 29 ஸ்ரவண விரதம், ஆகஸ்ட் 30 வந்து நடராஜர் அபிஷேகம், அன்னைக்கு எஜுர் உபாகர்மா ஆவணி அவிட்டம். இந்த மாதத்துல கன்னிராசியில பிறந்தவாளுக்கு உண்டான அதிர்ஷ்டமான நாட்கள், காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஆகஸ்ட் 4ஆம் தேதி ராத்திரி 11 வரைக்கும், அதுலேருந்து ஆரம்பிச்சு 5, 4, 5, 6, 11, 12, 13, 14, 15, 16, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 மற்றும் 29 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும். அதாவது இந்த நாட்கள்ல நீங்க எடுத்த காரியங்கள் வெற்றி அடைவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள், எதிரிகளின் தொல்லை அடங்குதல் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் எடுத்த காரியத்தில் தடையை, மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் கன்னிராசிக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, ஆகஸ்ட் ஏழாம் தேதி விடியற்காலை 6ஆம் தேதி ராத்திரி 7ஆம் தேதி விடியற்காலை 1:43 சந்திராஷ்டமம் துவங்கி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி காலை 7:42 வரை சந்திரன் மேஷராசியில் இருக்கிற காலம் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்கள்ல மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு சந்திரன் சேர்க்கை தானே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். கஜகேசரி யோகம்தான், உங்களுக்கு வார்த்தைகள் பலமாக இருக்கும். ஆனா அதே வார்த்தைகள் தான், அந்த பலமான வார்த்தைகள் தான் எதிரிகளை உருவாக்கும். எதிரிகளிடம் அந்த நாட்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. பண விவகாரங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும், குடும்ப விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த கன்னிராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது மெயினாக தெரியணும். ஏன்னா குடும்ப தலைவிகள் நன்றாக இருந்தால், நிம்மதியாக இருந்தால், மற்ற விஷயங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் ஈஸியாக சமாளிச்சிடலாம். அதற்காகத்தான் இந்த குடும்ப தலைவிகளின் ஜாதகம் அவசியமான ஒன்று. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு தலைவிங்கிறது வந்து தலைமை பொறுப்பு வந்து குடும்ப தலைவிக்கு தான். ஆண்கள் வந்து ஜஸ்ட் செக்யூரிட்டி மாதிரி தான். இதை வந்து யானைகளில் பார்க்கலாம். யானைகள் மெயினாக பெண் யானைகள் தான் தலைமை பொறுப்பில் இருக்கும், ஆண் யானைகள் செக்யூரிட்டி வேலை பார்க்கும். அதனால இந்த குடும்ப தலைவிகளுக்கு, கன்னிராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு
எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். குடும்பத்துல நிறைய சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், நிறைய கல்யாணத்துக்கு போவீங்க, எல்லா விஷயத்துக்கும் உங்களை முன்ன நின்று முக்கியமான ஒரு நபராக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். தன வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்துல வாழ்க்கை துணையின் பண தேவைகள் பூர்த்தியாகும், உங்களால வாழ்க்கை துணைக்கு பணம் வரும், உங்களுக்காக அவர் நிறைய தங்க நகைகளை வாங்கி குவிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு, கடன் அடைபடுவதற்குண்டான யோகம் ஏற்படும், வீடு மனை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த மாதம் அவ்வளவு சாதகமான பலன்கள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஆறாம் இடத்துல சனி வக்கரகதியில இருக்காரு. பொதுவா ஒரு கிரகம் வக்கரகதியில இருந்தா கெடுபலனை ஏற்படுத்தும், ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வக்கரகதியில இருந்தாலும் உங்களுக்கு விரயஸ்தானத்துல இருக்கிற சுக்கிரன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்களை தன் பார்வையால சனி பகவான் பார்க்கிறாரு. அதாவது வக்கர பார்வையால் இந்த கிரகங்களை பார்க்கும் பொழுது இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தும். அந்த கெடுதலை வக்கர சனியின் பார்வை கெடுபலன்களை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பல நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும், புதுசா கடன் வாங்கறதுக்கு கூட யோகம் இருக்கு. ஆரோக்கியத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், ஆரோக்கிய மருத்துவ செலவுகள்லாம் குறையறதுக்கு உண்டான நேரம் இது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல குழப்பங்கள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த செலவுகள்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பித்ருகாரகன் சூரியன் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு அப்படின்னா, விரையாதிபதி விரயஸ்தானத்துக்கு வந்து வக்கர சனியின் பார்வையில இருக்கிறது உங்களுக்கு திடீர் யோகத்தை ஏற்படுத்துகின்ற வகையில இருக்கு. அதனால பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. தந்தையின் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தந்தைக்கு ஆரோக்கிய விஷயத்துல பெருசா பாதிப்பு இல்லை, பட் ஏதோ ஒரு சங்கடம் அவருக்கும் இருக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயம் முன்னேற்றத்தை காணும், தாயாருக்கு உடல் ரீதியாக சோர்வுகள் இருக்காது, உடம்புல இருந்த வியாதிக்குண்டான மருத்துவ உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. வண்டி வாகனத்திற்காக செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனத்திற்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. சகோதரர்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆகஸ்ட் 19 வரைக்கும். அதாவது உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுத்துவாங்க, அல்லது அவர்களின் தேவைக்காக அவர்களின் படிப்புக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதே சமயம் இந்த மாதம் முழுவதும் புதன் உங்க விரயஸ்தானத்துல இருக்காரு, ராசிநாதன் புதன் விரயத்துல இருக்காரு. தொழில் ரீதியாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கடன் வாங்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதனால சுய தொழில் செய்பவர்கள் கடனாளியாக கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதன் காரணமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது, அதாவது வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு உண்டான நேரம், நீங்க நிறைய உழைச்சா அது சில சமயம் விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கால விரயம் ஏற்படும், பண விரயம் ஏற்படும், பொருள் விரயம் ஏற்படும், உங்களுடைய உழைப்பின் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எல்லாமே ஓரளவுக்கு வளர்ச்சிக்குண்டான விரயமாக இருக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாத விரயமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. சூரியனின் பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால அரசாங்க அங்கீகாரம் அல்லது உங்க பள்ளி முதல்வரின் அங்கீகாரம், பள்ளி தாளாளரின் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குண்டான யோகம்லாம் இருக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் படிப்பின் காரணமாக ஏற்படும். உங்களுடைய எய்ம், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வெற்றியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் முயற்சி விரயமாகறதுக்கு உண்டான நேரம் இது. கடின முயற்சி இருந்தால் மட்டுமே தான் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. நீங்க உங்க ஊர்ல, நீங்க இருக்கிற ஊர்ல, சொந்த ஊர்லயோ, இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தீங்கனாலும் தமிழ்நாட்டிலயோ, இல்ல நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அந்த ஸ்டேட்டுக்குள்ளார இருந்து நீங்க வேலை தேடினீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். நீங்க அந்த ஸ்டேட்டை விட்டு இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து கர்நாடகாவில் இருக்கீங்கன்னா கர்நாடகா விட்டுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வேலை தேடுங்க, இல்ல கர்நாடகா விட்டு ஆந்திரால போய் வேலை தேடுங்க. சப்போஸ் நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்கன்னா சிங்கப்பூரை விட்டுட்டு மலேசியால போய் வேலை தேடுங்க, இல்ல ஆஸ்திரேலியால போய் வேலை தேடுங்க. அதாவது வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ சென்று வேலை தேடினால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். அதே இடத்துல இருக்கிற ஊர்லயே நான் குடும்பத்தோட இருக்கணும், குடும்பத்து ஒட்டி இருக்கணும், குடும்பத்தை விட்டு நான் வெளியில போக மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கு, ஆனா இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால என்ன ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படும், அல்லது சிலர் திருமண நிச்சயதார்த்தம் நடந்தா கூட எதையோ ஏதோ வேண்டாத விஷயத்த பண்ணின மாதிரி கொஞ்சம் விட்டேத்தியா இருப்பாங்க. அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், நவம்பர் மாசம் வரைக்கும் இருக்கும், அதனால கவலைப்பட வேண்டாம். பெற்றோர்கள் குழந்தைகளிடம் கொஞ்சம் மிரட்டியோ இல்ல வந்து தாஜா பண்ணியோ தான் வேலை வாங்கணுமே தவிர மிரட்டி வேலை பண்ண அவங்கள வந்து திருமணத்துக்கு சம்மதிக்க கூடாது. காதல் வயப்படுபவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. அதாவது மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுடைய மனசுல இருக்கிற ஆசைய அபிலாஷைய காதலை வெளிப்படுத்தி உங்கள் குடும்பத்தாரிடம் இன்ட்ரடியூஸ் செய்து குடும்பத்திலையும் ஒத்துக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. இந்த ராசியில பிறந்த வியாபாரிகள், அதாவது கன்னி ராசியில் பிறந்த வியாபாரிகள், வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான நேரம் இது. வியாபாரத்திற்கு உண்டான கடன் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக வளர்ச்சி ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. நீங்க சீட்டு போடுறது இல்ல சேவிங்ஸ் டெபாசிட் போடுறது ஆர்டி போடுறதெல்லாம் இந்த மாசம் சாதகமா இருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு பண சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சார்ந்த கன்னிராசி நண்பர்களுக்கு மாதம் முற்பகுதி 7ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் சில தேவையற்ற குழப்பங்கள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படும். அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 7ஆம் தேதி சுக்கிரன் வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து லாபஸ்தானத்துக்குள்ள பெயர்ச்சியாகி சூரியனோடு இணைகின்ற பொழுது அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. அரசாங்கத்தின் உதவியின் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கும் சூழ்நிலை. பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். தன வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பண தேவைகள் பூர்த்தியாகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் இருந்தாலும் 6ஆம் இடத்து சனியின் வக்கர பார்வையில செவ்வாய் இருக்கிறதுனால எதிரிகளின் தொல்லை அப்பப்போ வந்து கொண்டிருக்கும். மாதம் ஒருபகுதியில செவ்வாய் பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் ஆகஸ்ட் 19 வரைக்கும், அது வரைக்கும் என்ன சார் பரிகாரம் பண்றது அப்படின்னு கேட்டா, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். லக்ஷ்மி நரசிம்மர் உக்ர நரசிம்மரா இருந்தாலும் தப்பு கிடையாது, யோக நரசிம்மரா இருந்தாலும் தப்பு கிடையாது. இந்த அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஷோலிங்கர் மலை மேல் இருக்கும் நரசிம்மரை வழிபட்டு வருவது மேன்மையை ஏற்படுத்தும். உங்க ஊர்ல இருக்கிற உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயில்ல நரசிம்மர் சன்னதி இருந்ததுன்னா அந்த நரசிம்மர் சன்னதிய வியாழக்கிழமை புதன் வியாழன் சனி, புதன்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் புதன் வியாழன் சனி ஆகிய நாட்களில் நீங்க அந்த நரசிம்மர் சன்னதிக்கு சென்று அந்த நரசிம்மரை 9 தடவை பிரதட்சிணம் பண்ணுங்க. மினிமம் 5 தடவை பண்ணினா போதும், இல்லாட்டி 9 தடவை பிரதட்சிணம் பண்ணுங்க. அந்த நரசிம்மருக்கு உண்டான நரசிம்ம கலா கராவலம்பம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு, அதை வந்து நீங்க நெட்டில் சர்ச் பண்ணா கிடைக்கும், யூடியூப்லயும் இருக்கு. அதை நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி அதை போட்டு விட்டுட்டீங்கன்னா அது கூடவே நீங்க லிரிக்ஸை பார்த்து படிச்சீங்கன்னா மனப்பாடம் ஆகிடும். டெய்லி 3 தடவை படிங்க. இதை படிக்கிறதுனால உங்கள் எதிரிகளின் தொல்லை அகலும், கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும், மன நிம்மதி ஏற்பட்டு தேவையில்லாத அபவாத பெயரிலிருந்து உங்களை காத்து ரட்சிப்பான் அந்த நரசிம்மன் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் துலாம் ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் துலாம் ராசியிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலே கேது பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இந்த கேது ராசியில இருக்கிறதுனால
அறிவு திறமை வெளிப்படும். அதே சமயம் மனசுல ஏதோ ஒரு விரக்தி இருந்துட்டே இருக்கும். அதே சமயம் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானமான கும்பராசியில சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு. சப்தமஸ்தானமான கலத்திரஸ்தானமான மேஷராசியில குரு ராகு சேர்க்கை, 8-9 சுத்தமா இருக்கு. பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்துல சூரியன் இருக்காரு. 11 இடத்துல அதாவது லாபஸ்தானத்துல சிம்மராசியில புதன் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்திலேயே ராசிநாதன் லாபஸ்தானத்துல இருக்காரு சனி மற்றும் குருவின் பார்வையில. அவர் இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் 7 அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து தசமஸ்தானத்துக்குள்ள பெயர்ச்சியாகி சூரியனோடு இணையிறாரு. சூரியன் சுக்கரன் தசமஸ்தானத்துல இருக்காரு இந்த மாதம் 7 ஆகஸ்ட் 17 இன்னைக்கு மதியம் 1:30 சூரியன் கடகராசியிலிருந்து 10 இடத்திலிருந்து 11 இடத்திற்கு பெயர்ச்சியாகி சுயக்ஷேத்திரத்தை அடைகிறார். ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையிலிருந்து குரு மற்றும் சனியின் பார்வையில அமரப்போறாரு. இந்த மாத 19 ஆகஸ்ட் 19 இன்னைக்கு லாபஸ்தானமான சிம்மராசியில இருக்கிற செவ்வாய், சனி பார்வையில குரு பார்வையில இருக்கிற செவ்வாய் பெயர்ச்சியாகி விரயஸ்தானமான கன்னிராசிக்குள்ள பெயர்ச்சி ஆகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 பௌர்ணமி, ஆகஸ்ட் 3 காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஜெயந்தி, ஆகஸ்ட் 3 ஆடி 18 ஆகஸ்ட் 4 சங்கடகர சதுர்த்தி, ஆகஸ்ட் 8 காலாஷ்டமி, ஆகஸ்ட் 9 காடி கிருத்திகை, ஆகஸ்ட் 11 யதி மகாலயம். யதி மகாலயம்னா சன்னியாசிகளுக்கு உண்டான மகாலயம். ஆகஸ்ட் 15 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 16 ஸ்வர்ணகௌரி விரதம், ஆகஸ்ட் 20 நாக சதுர்த்தி தூர்வா கணபதி விரதம், ஆகஸ்ட் 21 நாக பஞ்சமி, ஆகஸ்ட் 23 வாஸ்து நாள், வீட்டுக்கு தலவாசல் வைக்கிறது, பூமி பூஜை போடுறதுல அன்னைக்கு பண்ண விசேஷம். அன்னைக்கு மழை வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுகின்றது. ஆகஸ்ட் 25 வரலட்சுமி விரதம், ஆகஸ்ட் 29 ஸ்ரவண விரதம், ஆகஸ்ட் 30 நடராஜர் அபிஷேகம், யஜுர் உபாகர்மா ஆவணி அவிட்டம். இந்த மாதத்துல இந்த துலாம் ராசியில பிறந்தவாளுக்கு சாதகமான நாட்கள், காரிய பழுதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள். எடுத்த காரியத்துல வெற்றி அடையணும்னா இந்த நாட்கள்ல அந்த காரியத்தை பண்ணினா வெற்றிகள் நிச்சயமாக நடக்கும். அது எந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 7 ஆரம்பிக்கிறது. ஆகஸ்ட் 7, 8, 9 9 காலை 7 வரைக்கும், அதுக்கப்புறம் 14, 15, 16, 17, 18, 19 21, 22, 23, 24, 25 காலை 11 வரை, அதன் பிறகு 26, 27, 28, 29 30 காலை 10 வரை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த மாதத்துல உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 9 காலை 7:40 துவங்குகிறது. சந்திரன் ரிஷபராசியில இருக்கும் பொழுது ஆகஸ்ட் 11 சாயந்தரம் 4:58 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல நீங்க மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். ஏன்னா 2 இடத்திற்கு சனி பார்வை, 8 இடத்துல சந்திரன் மனோகாரகன் குழப்பத்தில் இருக்காரு. வார்த்தை ஸ்தானத்துக்கு சனியின் பார்வை, வார்த்தை ஸ்தானாதிபதியான செவ்வாய் தன்னுடைய பார்வையை கொடுக்கிறாரு. அதனால சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. யாரு கூடையாவது சண்டை போடுவீங்க, உங்க மேல் அதிகாரிகளுடன் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது யாராவது ஒருத்தர் உங்க வாயை பிடுங்குவாங்க, கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் செயல்பட்டால் இந்த பிரச்சனைகள் வராது. ஏன் அப்படின்னா, சப்தமஸ்தானத்துல குரு இருக்காரு. அந்த குரு உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும், ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியாக இருந்தாலும், சனியின் பார்வையில இருக்கிறதுனால மற்றும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால குரு உங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுவாரு. அந்த குரு உங்களுக்கு இப்ப கெட்டு போறதுனால யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதனால நண்பர்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கு, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா குடும்ப தலைவி நல்லா இருக்கணும், குடும்ப தலைவன் எப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்கள் கொண்டவனாக இருந்தாலும் சரி அல்லது தவறான நடத்தை உள்ளவனாக இருந்தாலும் சரி ஒரு குடும்ப தலைவி நேர்மையாக இருந்தால் அந்த குடும்பம் நிகழ்ந்து விடும். அதனாலதான் குடும்ப தலைவிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். அந்த குடும்ப தலைவி எப்படி இருக்காங்க அப்படின்னா குடும்பஸ்தானம் வலுவில்லாம இருக்கு, தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், வீண் வார்த்தை விரயங்கள், இப்படி எல்லா குழப்பமும் இருக்கு. பண தேவைகள் அதிகரிக்கும், பண வருமானம் குறைவா இருக்கும். அதாவது உங்களுக்கு 20,000 தான் சம்பளம், ஆனா இந்த மாசம் வந்து 50,000-60,000 வரைக்கும் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல அனாவசியமான வார்த்தை விரயங்கள், தகாத வார்த்தைகளை பேசுதல் போன்ற சங்கடங்கள் இருக்கும். வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது குழந்தைகளால் ஏற்படுகின்ற வாக்குவாதம், வியாபாரத்தால் ஏற்படுகின்ற வாக்குவாதம் ஏற்படுகின்றது. அதனால கவனமா இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்லை, தெளிவான சிந்தனை இருக்கு. ஆனா பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக வந்து உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைத்துக் கொடுக்கின்றது. அதனால கவனமா பார்த்து பேசுங்க. குழந்தைகளால் மன நிம்மதி இழப்பதற்குண்டான சுவாத்திய கூறுகள் இருக்கிறதுனால குழந்தைகளிடம் நிதானமாக பேசுங்கள். குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று தலை தூக்கக்கூடிய நேரம் இது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளாகட்டும் மற்றவர்களாகட்டும் வியாபாரத்தில் கடின உழைப்புக்குண்டான ஊதியம் வருவதில் தாமதம் ஏற்படும், சிலருக்கு வராமே போகும். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்புக்குண்டான ஊதியம் வராது, எந்த முயற்சியும் தாமதப்படும் அல்லது நெகட்டிவ் ஆகும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுல தாமதம் ஏற்படும். அதாவது இன்ஃபேக்ட் செல்வாக்கு அதிகரிக்காம இருக்கிறதுக்கு தான் பல பேர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால மதிப்பு மரியாதை குறையும் சூழ்நிலை இருக்கு. நீங்க அவங்களுக்கு ரிட்டாலியேட் பண்ணணும், எதிர்வாதம் பண்ணணும்னு பேசும் பொழுது உங்களுக்கு மரியாதை கொடுப்பவர்கள் கூட மரியாதை குறைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இந்த மாதமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரிக்கின்ற சூழ்நிலை, கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் வராத மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் தன்னுடைய பார்வை 4ஆம் பார்வையால 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வார்த்தை உஷ்ணங்கள் ஏற்படுகின்றது. உஷ்ணமான வார்த்தைகளின் மூலமாக எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. ஆனா இந்த மாதத்துல ஆகஸ்ட் 19ஆம் தேதி இன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு வருகின்ற செவ்வாய் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துறாரு, குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவாரு. ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா எதிரிகளிடம் உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்துவாரு. அதனால கவலைப்பட வேண்டாம். சேமிப்புக்கு உண்டான முயற்சியில ஈடுபடுறதுக்கு ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு மேலதான் ஓரளவுக்காவது ஒரு 10% உங்களுக்கு வாய்ப்பு வருது. அதுவரை பொறுமையா இருக்கணும். குழந்தைகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட்னா இதுதான், ரொம்ப டெஸ்டிங் பீரியட். அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 17ஆம் தேதி ஆரம்பிச்சது. சனி வக்கரகதியில ஜூன் 17 ஆரம்பம், ஜூன் 30 செவ்வாய் பெயர்ச்சி ஏற்பட்டது. அதாவது உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்தாரு. அதுலேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட், அதாவது உங்களை வந்து நெருப்பு மேல நிக்க வைக்கிற மாதிரி, உங்களை வந்து புடம்போட்ட தங்கமாக உங்களை நிறைய பேர் தேய்ச்சு பார்ப்பாங்க, கல்லுல தேய்ப்பாங்க, நெருப்புல போட்டு எடுப்பாங்க. எப்படி தங்கத்தை போட்டு எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் பீரியட் உங்களுக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. யாரை பத்தியும் தவறான வார்த்தைகளை பேசி விடாதீர்கள். யாரை பத்தியும் நீங்க குதர்க்கம் பேசாதீங்க, போட்டு கொடுக்கிற வேலையை பண்ணிடாதீங்க, கவனமா இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் உங்களுக்கு இப்படி இருக்கும். அதே சமயம் 7ஆம் தேதியிலிருந்து தசமஸ்தானத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறதுனால 7-17 பெருசா பிரச்சனை இருக்காது. ஏன்னா சூரியனுக்கு மிக அருகில் சுக்கரன் இருக்கிறதுனால அஸ்தங்கித பலன் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும், சுகத்தை அதிகப்படுத்தும். வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை போறதுக்கோ, ஒரு வேலையை விட்டு அவங்க உங்களை போக சொல்லி வேற ஒரு வேலையில சேர்றதுக்கோ வாய்ப்பு ஏற்படும். ஆனா இந்த 17ஆம் தேதி சூரியன் பெயர்ச்சியானதற்கு பிறகு சுக்கிரன் உங்களுக்கு சாதகமற்ற பலன்களை ஏற்படுத்துவாரு. அதனால இந்த மாச கடைசி வரைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது.
அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்துவதோ இல்லையோ உங்க வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த துலாம் ராசியில பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும்னு சொன்ன. கலைத்துறை நண்பர்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுகின்ற சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும், ஒரு பெரிய நிறுவனத்து கூட தொடர்பு ஏற்பட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருப்பீங்க. அக்ரிமெண்ட் பண்றது மட்டும் இல்ல, அட்வான்ஸும் வாங்கியிருப்பீங்க, ஒரு பெரிய அமௌண்ட். ஆனா அவங்க என்ன பண்ணிருவாங்க, திடீர்னு உங்களை அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து கேன்சல் பண்ணி வேற ஒருத்தர் அதுல அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு அந்த பணம் திரும்பி கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. சில சமயம் கொடுக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால பணமுடைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு பூமிக்காரகன் செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த மாதத்துல புதுசா ஏதாவது நிலம் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பணமுடைய ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தருகின்றது. அதனால அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க, அந்த அட்வான்ஸ் பணத்தை கொடுப்பீங்க, அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு குறைந்து அட்வான்ஸ் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க, அவசரப்பட்டு அட்வான்ஸ் கொடுத்துடாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து பிரிவினரும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பண தட்டுப்பாடுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, வியாபாரத்தில் தளர்ச்சி, குழந்தைகளால் மன நிம்மதி இழப்பு போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்யுங்கள். உங்க குலதெய்வத்துக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை, மாசத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது போயிட்டு வாங்க. இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்ல போனா சனி பெயர்ச்சி, அடுத்த சனி பெயர்ச்சி 2025 மே மார்ச் மாசம் 29 2025 நடக்கிறது. அது வரைக்கும் மாசத்துக்கு ரெண்டு வாட்டி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. முடிஞ்சா டெய்லியே போலாம். உங்க ஊர்லயே இருந்தீங்கன்னா, வெளியூர்ல இருந்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை போயிட்டு வரலாம். மாச ஆரம்பத்துல ஒரு தடவை, மாசத்துக்கு நடுவில் மூணாவது வாரத்தில் ஒரு தடவை போயிட்டு வர்றது உங்களுக்கு நிம்மதிக்கு வழிவகுக்கும். அதே சமயம் உங்க குல சம்பிரதாயம் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்க. சம்பிரதாயம் இல்லாம திடீர்னு சில விஷயத்தை பண்றவங்க சங்கடத்தை சந்திப்பார்கள். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க குல சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுவது அவசியமான ஒன்று. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் முன்னோர்களின் ஆசி அவசியம் தேவைப்படுகின்றது. ஏன்னா இப்ப வந்து இது வந்து சாத்துர்மாசியம் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் முடிந்த வரைக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு, அதாவது 60 மேற்பட்டவர்கள், 65 மேற்பட்டவங்க, சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 90 மேற்பட்ட வயது முதிர்ந்தவர்கள் இருந்தால் அவர்களின் தேவைகள் அவங்களுக்கு ரொம்ப தேவை கம்மியா இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 சாப்பாடு சாப்பிட்றதே பெரிய விஷயம், 1 சாப்பிட்றதே பெரிய விஷயம். அவர்களுக்கு தேவையான ஹார்லிக்ஸோ பூஸ்டோ இல்லை ஏதாவது ஒரு பிஸ்கெட்டோ அதை வாங்கி கொடுங்க. அவங்க கிட்ட அமர்ந்து அவர்களுடைய கடந்த கால அனுபவங்களை பேசி அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். அவங்க கிட்ட கேளுங்க, நீங்க என்ன பண்ணினீங்க, எப்படி பண்ணீங்க, எப்படி அந்த டிராவல் பண்ணீங்க, அந்த காலத்துல தமிழ்நாடு எப்படி இருந்தது, இந்தியா எப்படி இருந்தது, நீ உங்களுடைய அனுபவம் என்னன்ட்டு அவங்களுடைய மனசுல இருக்கிற அபிலாஷைகளை வாய் வார்த்தையாக சொல்ல வைங்க. அது மட்டும்தான் அவங்களுக்கு பரிகாரம். அவர்கள் சந்தோஷப்பட உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் மட்டுமே உங்களுக்கு துணையாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஹரிஹி ஓம், ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் உங்க விருச்சிக ராசியிலிருந்துன்னு பார்த்தோம்னா, சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4 இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரு ஆட்சி பலத்தோட. 6 ருண ரோகஸ்தானமான 6 மேஷராசியில குரு ராகு சேர்க்கை, 2 வீட்டுக்கு குரு பார்வை இருக்கு. அதே சமயம் உங்க ராசிக்கு 9 இடம்னு சொல்லக்கூடிய கடகராசியில சூரியன் இருக்காரு, பித்ருஸ்தானத்துல பித்ரு காரகன் இருக்காரு. அதனால தந்தை வழியில் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்மராசியில புதன் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை விரயஸ்தானமான சயனஸ்தானமான துலா ராசியில கேது பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரயாதிபதி சுக்கரன் தசமஸ்தானத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து வக்ரகதியில பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு கடகராசிக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி அன்னைக்கு. அங்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினேழு வரைக்கும் சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஏற்படுகின்றது. ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரியன் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு சிம்மராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். பத்தாம் இடத்திற்கு தன்னுடைய சுயக்ஷேத்திரத்துக்கு வராரு. ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்காரு. சனி சூரியன் நேர் பார்வையில வராரு. செவ்வாய் தசமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பார்வையை விட்டு விலகி லாபஸ்தானத்துக்குள்ள பெயர்ச்சி ஆகிறார். ராசிநாதன் ஒரு நல்ல இடத்துக்கு வருது, யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகமான காலம் ஆகஸ்ட் பத்தொன்பதுக்கு மேல தான் ஆரம்பிக்கிறது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த ராசியில பிறந்தவாளுக்கு மட்டும் இல்ல, பொதுவான விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் ஒன்று பௌர்ணமி, ஆகஸ்ட் மூன்று ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெயந்தி, காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஜெயந்தி, ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பதினெட்டாம் பேருக்கு, ஆகஸ்ட் நாலு சங்கடகர சதுர்த்தி, ஆகஸ்ட் எட்டு காலாஷ்டமி, ஆகஸ்ட் ஒன்பது ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் பதினொன்று யதி மகாலயம் சந்நியாசிகளுக்கு உண்டான மகாலயம், ஆகஸ்ட் பதினைந்து ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் பதினாறு ஸ்வர்ண கௌரி விரதம், ஆகஸ்ட் இருபது நாக சதுர்த்தி தூர்வா கணபதி விரதம், ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று நாக பஞ்சமி, ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வாஸ்து நாள், வீடு பூஜை பண்ணலாம், மனையில பூஜை பண்ணலாம், வீட்டுக்கு வைக்கக்கூடிய தலவாசல் வாசக்கால் வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமா இருக்கு. அன்னைக்கு நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கு மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து வரலட்சுமி விரதம், ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஸ்ரவண விரதம் திருவோண விரதம், ஆகஸ்ட் முப்பது அன்னைக்கு நடராஜர் அபிஷேகம், சிதம்பரம் நடராஜருக்கு அபிஷேகம். அதே நாளைக்கு யஜுர் உபாகர்மா அதாவது ஆவணி அவிட்டம். இதுதான் விசேஷ நாட்கள் ஆகஸ்ட் மாதத்துல. இந்த ஆகஸ்ட் மாதத்துல விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற சாதகமான நாட்கள், வெற்றிகளை தரக்கூடிய நாட்கள் என்னைக்குன்னு பார்த்தேன்னா, ஆகஸ்ட் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினொன்று பதினொன்னாம் தேதி மாலை நான்கு மணி வரை, அதன் பிறகு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய காரிய பலிதம் ஏற்படுகிற நாட்கள். இந்த நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய துவங்கக்கூடிய எந்த செயலும் வெற்றியை தரும், சந்தோஷத்தை தரும், பண வரவை ஏற்படுத்தும். இந்த மாதத்துல உங்களுக்கு பண வரவில் தொய்வு இருக்காது, தனலாபம் அதிகரிக்கும், சுப விசேஷங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும், தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஆனா அதுலயே சில சங்கடங்களை தரக்கூடிய நாட்கள் இருக்கு. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டம நாட்கள், எட்டாம் இடத்துல சந்திரன் மிதுன ராசியில சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாட்கள். அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி மாலை நான்கு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. சந்திரன் மிதுன ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. ஆகஸ்ட் பதினாலாம் தேதி விடியற்காலை நான்கு மணி இருபத்தைந்து நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல மனம் குழப்பம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க முடிவு எடுக்கிறத தவிர்ப்பது நல்லது. குறிப்பா திருமண விஷயத்துல உங்களுடைய முடிவை வீட்டுல சொல்லாதீங்க. நீங்க திருமண வயதில் இருந்தால், திருமணம் உங்களுக்காக இருந்தால், நீங்க திருமணம் பற்றிய முடிவை இந்த பொண்ணு வேண்டாம், இந்த பையன் எனக்கு வேண்டாம், இந்த பையன் இருக்கிற நெகட்டிவ் என்ன, இப்படி எல்லாம் நீங்க பேசிடாதீங்க, குழப்பங்கள் அதிகரிக்கும். அதே சமயம் குடும்ப விஷயத்தை பற்றி அன்னைக்கு பேசாம இருக்கிறது நல்லது.
குடும்பத்தில் இருக்கிற தவறுகளை பேசாமல் இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தும். இந்த நாட்கள்ல சந்திராஷ்டம நாட்கள்ல உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுங்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வணங்குவது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும். புவனேஸ்வரி அம்மனை வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தும். ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தும். சிவபெருமான், புவனேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி இவா மூணு பேரும் தங்களுடைய தலையில பிறைச்சந்திரனை சூடியிருக்கிறவா. இவாளை வழிபடுவதன் மூலம், இந்த மூன்று தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மன சஞ்சலம் குறைந்து தெளிவான சிந்தனை ஏற்படும். அபவாத பெயரிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த மாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் தன வருமானமும் அதிகமான சுப செலவுகளும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கு. பண வருமானம் அதிகரிக்கும், தொழில் விருத்தி ஏற்படும், தொழிலில் இருந்த குதர்க்கங்கள் விலகும், தொழில் ரீதியான முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுக்கின்ற காரணத்தினால குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கின்ற மாதமாக இருக்கு. அதனால உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். எந்த ஒரு திருமணத்துக்கு போனாலும் கல்யாணத்துக்கு போனாலும் உங்களை தான் முன்ன நின்று ஆரத்தி எடுக்க சொல்லுவாங்க. உங்களை தான் அந்த பொண்ணுக்கு தாலி முடியறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நீங்க தான் எல்லா காரியமும் சுப காரியத்தையும் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு ராசியான கைன்னு உங்களை பத்தி பேசுவாங்க. உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற மாதமாக இருக்கும். அதே சமயம் உங்கள் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால புதிய முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் புதிய முதலீடுகள் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். நிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, தூங்கிறதுக்கு நேரம் இருக்காது. நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லா காரியத்திலும் ஜெயம் மட்டுமே உங்களை தேடி வரும். அதே சமயம் ராசிக்கு சனி வக்கர பார்வை இருக்கு. ராசிக்கு சனி பார்வை இருக்கு. ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயின் பார்வையும் இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஆண்களாக இருந்தால் புதன் சனி எண்ணெய் தேய்த்து குளிப்பது அவசியமாகிறது. அபியங்க ஸ்நானம் சொல்லுவாங்க அந்த காலத்து பெரியவாள்லாம், அபியங்க ஸ்நானம் செய்வது அவசியம். அதாவது தலையில நல்லெண்ணெயை வச்சு நல்லா ஊறி குளிக்கணும். உடம்புல சூடு குறையிற மாதிரி பார்த்துக்கோங்க. பெண்களாக இருந்தால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல குளிக்கணும். வியாழக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடாதீங்கோ. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது, ஆனா தலைக்கு தண்ணி விட்டுக்கலாம். தலைக்கு தண்ணி விட்டு சாதாரணமா குளிக்கலாம். அன்னைக்கு தலைக்கு தண்ணி விட்டு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு விசேஷமான பலன்கள் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்துல திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற வாய்ப்பு. ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் பாக்யஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகும் பொழுது சூரியனோடு இணைகின்ற பொழுது ஏற்படாது. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வருது. அதே சமயம் அரசாங்க வகையில சில தொந்தரவுகள் ஆகஸ்ட் 17க்கு மேல ஏற்படுறதுனால உங்களுடைய அபிஷியல் விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இது மேல் அதிகாரிகளுக்கும் பொருந்தும். அரசாங்க அதிகாரிகள் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வருது, கவனமா இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் பெருமைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். உங்களுடைய வார்த்தையின் மூலமாக பல சாதனைகளை செய்யக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற மாதமா இருக்கிறதுனால தன வரவு அதிகரித்தல், குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்துதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு நிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. குழந்தைங்க தூங்குற நேரத்துல நீங்க வீட்டுக்கு வருவீங்க. குழந்தைங்க தூங்கும் போதே விடியற்காலையிலேயே நீங்க வீட்டை விட்டு வெளியில கிளம்புற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதாவது அதிகப்படியான வேலை காரணமாக குடும்பத்துல நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது, ஆனா குடும்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை உள்ள மாதமாக இந்த மாதம் இருக்கு. சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் குறைபாடு இருக்கு. வீடு மனை சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுல மொட்டை மாடி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோரோ செகண்ட் ஃபுளோரோ எடுத்து கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
குடும்பத்தில் குழந்தைகள் திருமண வயதில் இருந்தால் அந்த குழந்தைகளின் திருமண செலவுகள் ஏற்படும். அந்த குழந்தைகள் தனி குடித்தனம் போகாம உங்க குடும்பத்திலேயே ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு ஒரு ரூம் எடுத்து கட்டுறதுக்கு ஒரு டபுள் பெட்ரூம் கட்டுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் சுப செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசியில பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்கள், விவசாய நண்பர்கள் அல்லது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்க, ரியல் எஸ்டேட்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சித்தாள் பெரியாள் மேஸ்திரி இந்த மாதிரி வேலை பண்றவங்களுக்கு கூட இந்த மாதம் அமோகமான நற்பலன்கள் ஏற்படுகின்றது. ஆனா உடல் ஆரோக்கிய விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. ஏன்னா உடம்புல அசதி ஜாஸ்தியாருது. அதற்கு காரணம் நான்காம் இடத்துல சனி இருக்கிறதுனாலதான் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு உள்ளூர்ல வேலை இருக்கும், வெளியூர்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அடுத்து நான் மறுபடியும் வேலைக்கு வரா மாதிரி இருக்கு. லீவு கிடைக்காம லீவு போடாம வேலை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால உடம்புல எந்த விதமான அசதி இருந்தாலும் உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. தூக்கம் சற்று நன்றாக வரும், ஆனா தூங்க முடியாது வேலை காரணமாக. சாப்ட்வேர்ல இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சூரியன் பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது பதவியில் மாற்றம் ஏற்படுகின்றது. காரணம் சனி பார்வையில சூரியன் வராரு. அதனால உங்களுக்கு மேலதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்க கட்சி தலைவருடன் ஒரு சிறு மோதல் போக்கு ஏற்பட்டாலும் கவனமா இருந்துகிறது நல்லது. ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், விருச்சிக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் பின்னாடி போறாரு, அதாவது வக்ரகதியில பின்னாடி நகர்றாரு. பேக்வர்ட் மோஷன் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துகின்றது. ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் ஆகஸ்ட் 19க்கு அப்புறம் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. எதிர்த்தரப்பினரின் வாதங்கள் செயலற்று போகும். அதனால உங்களுக்கு எதிரியாக இருப்பவர்கள் ஏமாற்றத்தை சந்திப்பார்கள் அல்லது தோற்று போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணா எங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்துக்கு உண்டான படையல் ஏதாவது பண்ற பழக்கம் இருந்ததுன்னா அதை பண்ணிட்டு வாங்க. இத மாத ஆரம்பத்திலேயே முதல் 5 நாட்களுக்குள்ள பண்ணிடுங்க. 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள, குறிப்பா 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்றது விசேஷம். அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் வயது முதிர்ந்தவர்கள், அதாவது இடது கால் ஊனமுற்றவர்கள், இடது கை ஊனமுற்றவர்கள், இடது கை கால் செயலற்று இருப்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியமான ஒன்று. இதை செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சுமங்கலி பெண்கள், ஆடி மாதத்துல சுமங்கலி பெண்களுக்கு சௌபாகிய திரவியங்களை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள், தடைகள் விலகுதல் போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திட வேண்டும் என்பதை அடியேனின் பிரார்த்தனையாக அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஹரிஹி ஓம், ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் தனுசு ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் உங்க ராசியிலிருந்து பார்த்தா ராசிக்கு 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு. பூர்வ புண்ணியஸ்தானமான மேஷ ராசியில 5ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை. 8ஆம் இடத்துல கடகராசியில சூரியன் இருக்காரு. பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை. லாபஸ்தானமான துலாம் ராசியில கேது பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன்
ஆகஸ்ட் ஏழாம் தேதி அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து, அதாவது வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்குள்ள எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்க சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்மராசிக்குள்ள பயிற்சியாகி சுயக்ஷேத்திரத்தை அடைந்து ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில சனியின் நேர்பார்வையில வராரு. ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்னைக்கு பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடமான சிம்மராசியில செவ்வாய் இருக்கிறவர் அங்க 19ஆம் தேதி அன்னைக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பார்வையை விட்டு வெளியில வர்றது உங்களுக்கு சில செலவுகளை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் மற்றும் கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி பௌர்ணமி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி காஞ்சி காமகோடி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெயந்தி மற்றும் ஆடி 18ஆம் பெருக்கு, ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, ஆகஸ்ட் 8 காலாஷ்டமி, ஆகஸ்ட் 9 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 11 யதி மகாலயம் சன்னியாசிகளுக்கு உண்டான மகாலயம், ஆகஸ்ட் 15 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 16 ஸ்வர்ண கௌரி விரதம், ஆகஸ்ட் 20 நாக சதுர்த்தி தூர்வா கணபதி விரதம், ஆகஸ்ட் 21 நாக பஞ்சமி, ஆகஸ்ட் 23 வாஸ்து நாள், வீடு மனை பூஜை செய்வதற்கும் வாசக்கால் வைப்பதற்கும் உண்டான நாள், அன்று மழை பெய்யும் வாய்ப்பு இருக்கு, ஆகஸ்ட் 25 வரலட்சுமி விரதம், ஆகஸ்ட் 29 சிரவண விரதம், ஆகஸ்ட் 30 நடராஜர் அபிஷேகம், சிதம்பரம் நடராஜர் அபிஷேகம், யஜுர் உபாகர்மா எனும் ஆவணி வேட்டம். இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதத்துல தனுசு ராசி நண்பர்களுக்கான சாதகமான நாட்கள், காரிய பலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா, ஆகஸ்ட் 3, 4, 5, 6, 7, 8, 9ஆம் தேதி காலை 7 மணி வரை, அதன் பிறகு 11, 12, 13, 14, 17, 18, 19, 20, 21, 22, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்ற ஜெயத்தை தரக்கூடிய யோகமான நாட்கள். இந்த நாட்கள்ல நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கலாம், வீடு வாங்கறதுக்கு உண்டான முயற்சி, வீடு மனை பால் காய்ச்சும் யோகம் ஏற்படுதல், வண்டி வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறது, தொழில் ரீதியாக கடன் வாங்கறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது, புதிய வேலையில சேர்றதுக்கு, புதிய வேலைக்கு இன்டர்வியூக்கு போறதுக்கு எல்லாம் முயற்சி எடுத்தா நன்மைகள் ஏற்படும். இந்த மாதத்துல உங்க மனக்குழப்பத்தை தரக்கூடிய, தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற, வார்த்தைகளில் தொய்வை ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 14ஆம் தேதி விடியற்காலை 4:25 அதாவது சந்திரன் கடகராசியில சஞ்சாரம் பண்ணும் பொழுது, ஆகஸ்ட் 16ஆம் தேதி மாலை 4:57 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த சந்திராஷ்டம நாட்களான 14 முதல் 16ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் மனக்குழப்பங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. என்னதான் சந்திரன் ஆட்சி பலத்தோட இருந்தாலும் அந்த இடத்துல சூரியனோடு சேருகின்ற காரணத்தினால அவருக்கு பலம் குறைவாக இருக்கும். அதனால மனோ, அதாவது எதிரி 8ஆம் இடத்துல மறையிறது நல்லதுதான், ஆனா மனோகாரகன் 8ஆம் இடத்துல மறைந்தாலும் அந்த இடத்துல பவர் இல்லாம இருக்கிறது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும், சில தவறான செய்கைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும், தடுமாற்றமான வார்த்தைகளை பேசி குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்திப்பீங்க, குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகின்றது அப்படின்ட்டு பார்க்க போறோம். குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்திற்கு சூரியனின் பார்வை இருக்கு, 2ஆம் இடத்து அதிபதி சனி, 3ஆம் இடத்துல வக்கரமா இருக்காரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு மன கசப்புகள் அதிகரிக்கின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இவர்களிடம் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும் அல்லது விலகி இருக்கணும். எதிரிகளின் தொல்லை அதிகமா இருக்கிறதுனால அக்கம் பக்கத்தினர், உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அக்கம் பக்கத்தினர், உங்க வீட்டு மாடியில இருக்கிறவங்க, கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் தவறான விஷயங்கள் அல்லது தவறான புரிதல் காரணமாக மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னா நீங்க அவங்களை தப்பா புரிஞ்சுப்பீங்க, இல்லாட்டி அவங்க உங்களை தப்பா புரிஞ்சுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால முடிந்தவரை
மனசு விட்டு பேச முயற்சி பண்ணுங்க. அவங்க ஒத்து வரல அப்படின்னா நீங்க விலகி இருக்கிறது நல்லது. இந்த வார இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், அதாவது தனுசு ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால, ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது, வெற்றிகள் கிடைக்கும், தடைகள் விலகும். குறிப்பா இந்த ராசியில பிறந்த இளம் திருமணமான பெண்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது. குரு பார்வை ராசிக்கு இருக்கு, உடம்புல இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். அது நன்மையை தரக்கூடிய வகையில தான் இருக்குமே தவிர கெடுதலை தராது. அது உங்களுடைய எதிர்பார்ப்புகள், அதாவது குழந்தை பாக்கியம் போன்ற எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்குண்டான முயற்சியில வெற்றி அடையறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தினால் கடந்த ஒரு 8-10 வருஷமா திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கு. உங்க வீட்டுல, உங்க புகுந்த வீட்டுல உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, உங்களுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம் உங்க கணவருக்கு அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது சாதகமான செய்திகள் வருகின்ற வாய்ப்பு வருது. அதன் காரணமாக குடும்பத்துல மீண்டும் ஒரு பிடிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில பிறந்த திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறதும், அதுக்கு குரு பார்வை கிடைக்கிறதும் யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பாகம் பாக்கியம் கைகூடுகின்ற யோகம் ஏற்படுகின்றது. மனதிற்கு பிடித்தவர்களை, குறிப்பா ஆகஸ்ட் 7க்குள்ளார மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது மனதிற்கு பிடித்தவர்களை குடும்பத்தாரிடம் அறிமுகப்படுத்தும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. அதுக்கப்புறம்னா அது கொஞ்சம் தள்ளி போகும், அவ்வளவுதான். அது உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள், தசமஸ்தானத்து அதிபதியான புதன் குரு பார்வையில் இருக்கிறதுனால இப்பொழுது முயற்சி திருவணையாக்கும். கொஞ்சம் கஷ்டப்படணும், ஆனா முயற்சி திருவணையாக்கும். அதே சமயத்துல உங்களுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடணும். அந்த இடத்துக்கு வேலைக்கு போற இடத்துல போயிட்டு நீங்க தப்பு நடக்குது, தவறான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யாரையும் திருத்தறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு திருத்தும் வேலை இல்லை, ஆனா அந்த இடத்துல என்ன கடமையோ அதை மட்டும் பண்ணுங்க. அப்படி பண்ணினா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகும். அதே சமயம் இந்த ராசியில பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு சொந்த தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய தொழில் ரீதியான தேவைகள் பூர்த்தியாகிற வகையில இருக்கிறதுனால அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்துல அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால தொழில் முதலீடுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு பண தேவைகள் இருக்கு, அதுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய அலுவலகம் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்வதற்கு கடன் வாங்கும் யோகமும் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகி பண வரவை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு தவறான நபர்களின் ஆலோசனை கேட்டு எதிராளியை பற்றி தவறான விஷயத்த பேசிடாதீங்க. அப்படி பேசினா உங்களுடைய தவறுகள் மட்டும் இல்ல, உங்களுடைய ரகசியங்கள் கூட வெளியில வரத்துக்கு வாய்ப்பு வரும். அதனால கவனமா இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான லாபங்கள் மாத பிற்பகுதியில ஏற்படுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பூமிக்காரகன் குரு பார்வையில் இருக்கிறதுனால இப்பொழுது உங்களுடைய பூமி தொடர்பான விஷயங்கள், அல்லது வியாபார ரீதியான பூமி தொடர்பான வியாபார ரீதியான முயற்சிகளில் லாபகரமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை என்கேஷ் பண்ற நேரம், அதை பணமாக்கக்கூடிய நேரம் வந்து ஆகஸ்ட் 19க்கு அப்புறம் தான் வருது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா ஆகஸ்ட் 19க்கு அப்புறம் பூமிக்காரகன் 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பூமியின் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் அப்போதைக்குதான் வருது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில பிறந்த வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். அலைச்சல் இருந்தாலும் அதன் மூலமாக புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. இதன் காரணமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதரர்கள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். பிரிந்த குடும்பத்துல
மூத்த சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிரிந்திருக்கும் குடும்பம் மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான சூழ்நிலை வருகின்றது. அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்துல உங்களுடைய கண்காணிப்பு அவசியமான ஒன்று. அதனால உங்களுக்கு அவருடைய ஆரோக்கியத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செயல்படுவீங்க. அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ள வேறுபாடு காரணமாக பிரிந்திருப்பவர்கள் மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான முயற்சி வரத்துக்குண்டான நேரம் இது. காதல் வயப்படுபவர்கள் தங்கள் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஆகஸ்ட் 7 மேல வருது. அதை சாதகமா பயன்படுத்திக்கோங்க. மொத்தத்துல இந்த மாதம் தனுசு ராசிக்கு வளர்ச்சியை நோக்கிய பயணமாக இருக்கும். வளர்ச்சிக்கு உண்டான சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால இந்த மாதத்துல உங்களுக்கு சங்கடங்கள், சனியின் பாதிப்புகள் சங்கடமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனி பார்வையில செவ்வாய் இருக்கிறதுனால தந்தை அல்லது இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிந்தவரை உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி பண்றது நல்லது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க என்ன பண்றது சார் அப்படின்னு கேட்டா, முதல் விஷயம் பிராணாயாமம் பண்ணுங்க. தினமும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருச்சு பிராணாயாமம் செய்யுங்கள். பிராணாயாமம்ங்கிறது வந்து மூச்சு பயிற்சி. ஒரு பக்கம் இழுத்து ரெண்டாவது பக்கம் மூச்சு மூக்கு வழியா விடணும். ரெண்டாவது பக்கம் மூக்கு வழியா இழுத்து முதல் மூக்கு வழியா நீங்க மூச்சை வெளியிட்டு அதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா உங்க மனசு உங்க கண்ட்ரோலுக்கு வரும், உங்க லயத்துக்கு வரும். அதன் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகளில் உணர்ச்சி பிழம்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறையும். அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பொறுமை மிக அவசியம். இந்த பொறுமையா இருக்கிறதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா, சிவபெருமான் வழிபாடு மட்டுமே தான் உங்களுக்கு சிறப்பான பொறுமையை பாடமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சிவனேன்ட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனேன்ட்டு இருக்கிறது எந்த விதமான உணர்ச்சிக்கும் ஆட்படாமல் இருப்பது சிவனேன்ட்டு இருக்கிறது. அந்த சிவன் உங்களுக்கு அருட்பிரகாசத்தை தந்து உங்களுக்கு உண்டான மன நிம்மதியை தர வேண்டும் அப்படின்னா அந்த சிவபெருமானை வழிபடுங்கள். சிவபெருமானுக்கு உண்டான பிரதோஷ காலத்துல ஒரு பொழுது இருங்க. அன்னைக்கு முழுக்க, அதாவது பிரதோஷ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருந்து பால் பழம் சாப்பிடலாம். மற்றபடி உப்பு போட்ட ஆகாரம் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறமா சாயந்தரம் பிரதோஷ காலத்துல சிவபெருமான் தரிசனம், லிங்க திருமேனியை தரிசனம் செய்துவிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு மேல நீங்க பலகாரம் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சாப்பாடும் சாப்பிடலாம். அப்படி இருந்தீங்கன்னா மனம் ஒரு நிலைப்படும். மனம் ஒரு நிலைப்படுவதனால் தவறான எண்ணங்கள் தோன்றாது. தவறான எண்ணங்கள் தோன்றாததினால் உங்க மனசுல காமக்ரோதங்கள் விலகும் என்பதை சொல்லி, அந்த காமக்ரோதங்களை விலக்குவதற்குண்டான உபாயமாக சர்வேஸ்வரன் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் மகர ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மகர ராசியிலிருந்து பார்த்தேன்னா, 2 இடமான குடும்பஸ்தானத்துல சனி வக்ரகதியில் இருக்காரு. 4 இடமான சுகஸ்தானத்துல குரு ராகு சேர்க்கை. சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசியில சூரியன். 8 இடத்துல புதன் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை. 10 இடத்துல கேது. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படும் கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, 8 இடத்துல இருக்கிற சுக்கரன் 7 இடத்திற்கு வக்ரகதியில பின்னோக்கி நகர்றாரு. கடகராசிக்குள்ள வராரு ஆகஸ்ட் 7 அன்னைக்கு. அங்கே ஆகஸ்ட் 7 ஆகஸ்ட் 17 வரைக்கும் சூரியன் சுக்கரன் சேர்க்கை. பொதுவாக 7 இடத்துக்கு சுக்கரன் வந்தா கலத்திரஸ்தாரகன் கலத்திரஸ்தானத்துக்கு வருது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, கலத்திரஸ்தானத்துக்குள்ள கலத்திரக்காரகன் வந்தாலும் சூரியனோடு சேருகின்ற காரணத்தினால அந்த ஒரு 10 சூரியன் கூட சேர்றதுனால அஸ்தங்கித பலனை அடைகின்ற காரணத்தினால அந்த 10 ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், ஒரு நல்ல
பிசினஸ் பார்ட்னர் அமையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதன் பிறகுதான் மறுபடியும் சிக்கல் வரும், அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம். அதாவது ஆகஸ்ட் 17 அப்புறம் சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சப்தமஸ்தானத்துக்கு சுக்கிரன் மட்டும் தனியா இருக்கும் பொழுது சூரியன் ஆகஸ்ட் 17 மதியம் 1:30 சப்தமஸ்தானத்திலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்காரு சுயக்ஷேத்திரத்துல. ஆகஸ்ட் 19 சிம்மராசியில் இருக்கிற செவ்வாய் பயிற்சியாகி உங்க ராசிக்கு 9 பயிற்சி ஆகிறார், 8 to 9. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படும் கிரக பயிற்சிகள். இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 பௌர்ணமி, ஆகஸ்ட் 3 காஞ்சி காமகோடி பீட சுவாமிகள் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெயந்தி, ஆகஸ்ட் 3 இன்னைக்கு ஆடி 18 ஆகஸ்ட் 4 சங்கடகர சதுர்த்தி, ஆகஸ்ட் 8 காலாஷ்டமி, ஆகஸ்ட் 9 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 11 யதி மகாலயம் சன்னியாசிகளுக்கு உண்டான மகாலயம், ஆகஸ்ட் 15 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 16 ஸ்வர்ணகௌரி விரதம், ஆகஸ்ட் 20 நாக சதுர்த்தி தூர்வா கணபதி விரதம், ஆகஸ்ட் 21 நாக பஞ்சமி, ஆகஸ்ட் 23 வாஸ்து நாள், வீட்டுக்கு உண்டான மனை பூஜை போடுறது, வீட்டுக்கு உண்டான வாசக்கால் வைக்கிறதுக்கெல்லாம் உண்டான உகந்த நாள், நலம் சம்பந்தப்பட்ட எந்த முயற்சியும் நிகழ்க்கலாம், அன்னைக்கு மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகஸ்ட் 23 வாஸ்து நாள், ஆகஸ்ட் 25 வரலட்சுமி விரதம், ஆகஸ்ட் 29 சிரவண விரதம், ஆகஸ்ட் 30 நடராஜர் அபிஷேகம், சிதம்பரம் நடராஜருக்கு அபிஷேகம். அதுக்கப்புறம் அன்னைக்கே யஜுர் உபாகர்மா எனும் சொல்லக்கூடிய ஆவணி அவிட்டம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். சப்தமஸ்தானத்துல சூரியன் இருக்காரு, அப்புறம் சுக்கிரன் சேர்றாரு. இந்த சூரியன் சுக்கிரன் சேர்றதுனால நல்ல விஷயம் நடக்கும்னு சொன்னேன். சுக்கிரன் தனியா இருக்காரு 17 மேல. அந்த சமயத்துல வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் விஷயத்தில் குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, வார்த்தைகளால் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வருது. குடும்பத்துல தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும், தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும், தாயாரின் ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படும், வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை தலை தூக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் 2 வக்ர சனி உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகியதை ஏற்படுத்துறாரு. இதன் காரணமாக உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்ன சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களா, கெட்டதையே சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, இப்போதைக்கு நல்லது சொல்ற அளவுக்கு பெருசா நல்ல விஷயம் இல்லை. இருப்பினும் சிற்சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் நண்பர்களால் சங்கடங்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்றது. வியாபாரிகளுக்கு பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை, வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கஸ்டமர்ஸால பிரச்சனை, குறிப்பா எதிர்பாலின கஸ்டமர்ஸால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு திருப்பி அவங்களை வெளியில் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வேண்டாத விஷயங்களை பேசினால் அவமானங்கள் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி சாதகமா இல்ல, சுக்கிரன் சாதகமா இல்ல, செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்களும் சாதகமா இல்ல. 19 இன்னைக்கு செவ்வாய் பெயர்ச்சி, அதுக்கு அப்புறமா தான் செவ்வாய் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவாரு. பூமி தொடர்பான விஷயத்துல உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருக்கு, லீகல் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் சனி பார்வையை விட்டு குரு விலகக்கூடிய நேரம் வருகிறது ஆகஸ்ட் 19. அதன் பிறகுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அந்த வெற்றிகள் கூட நீங்க எதிர்பார்த்த ஒரு பிரம்மாண்ட வெற்றியாக இருக்காது, ஏதோ பேருக்கு ஒரு வெற்றி. அதாவது எலெக்ஷன்ல வந்து 1,00,000 வித்தியாசத்துல ஜெயிக்கிறது எப்படி, 1,000,000 வித்தியாசத்துல ஜெயிக்கிறது எப்படி? நீங்க எதிர்பார்த்தது 1,00,000 வித்தியாசத்துல ஜெயிக்கணும்ட்டு, ஆனா இங்க ஜெயிக்க போறது என்னமோ 1,000 இல்ல 500 வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சாதாரண வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் நிம்மதியற்ற சூழ்நிலையை சந்திக்கும் சூழ்நிலை இருக்கு. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும். வாழ்க்கை துணைக்கு நீங்க என்னதான் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் நீங்க செய்த சில தவறுகள் பெரிதுபடுத்தி பேசப்படும். அதனால உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு. இது பத்தாதுன்னு உங்க ஆரோக்கியமும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை.
உடல் ரீதியாக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, உடம்புல அசௌகரியம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால கவனமா இருந்துக்கோங்க. வயிற்று உபாதைகள் மட்டும் இல்லாம இடுப்பு பகுதி முட்டி பகுதியிலாம் பிரச்சனை இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானத்தையும் கடைபிடிக்கணும். அவசியமான மருத்துவ உதவிகளையும் நாடுவது தவறு கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும், பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகக்கூடிய 19ஆம் தேதிக்கு மேலதான் பூமி காரகன் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்காரு. குழப்பங்கள் நிவர்த்தியாகும், பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், அதுவரை பொறுமையா இருக்கணும். சோ ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு மேலதான் ஒரு நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அதுவரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த அனைத்து கேட்டகரி மக்களும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்களுக்கு, எதிர்வால் எடுத்தவர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நிதானத்தை தவறமடாமல் இருப்பது நல்லது. வார்த்தைகளில் மரியாதையை அதிகப்படுத்திக் கொள்வது நல்லது. யாரையும் மரியாதை குறைவா பேசிடாதீங்க. கடல் கடந்து பயணிக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் லாபம்ங்கிறது வந்து பேப்பர்ல இருக்கும், உங்களுக்கு கையில வருமானமா வராது. அதே சமயம் உங்களுடைய செல்வாக்கு சற்று கஷ்டத்தை சந்திக்கும். அந்த செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக நீங்க நிறைய பேசுற மாதிரி வருது. பேசக்கூடிய வார்த்தைகள்ல தவறு இழைக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. மொத்தத்துல மகர ராசிக்கு பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. இருப்பினும் இந்த மாதத்துல உங்களுக்கு சில நல்ல பலன்களை தரக்கூடிய எடுத்த காரியத்துல உங்களுக்கு சப்போர்ட்டிவான செயல்பாடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாட்கள் ஆகஸ்ட் 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 14, 15, 16 மாலை 4 மணி வரை, அதன் பிறகு 21, 22, 23, 24, 25, 26ஆம் தேதி காலை 8 மணி வரை, அதன் பிறகு 28, 29, 30ஆம் தேதி காலை 10 மணி வரை. இதுதான் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்கள். அதே சமயம் மனக்குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் வார்த்தைகள் குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி சாயந்தரம் 4:57 ஆகஸ்ட் 19ஆம் தேதி காலை 5:40 வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்கள்ல குழப்பத்தை ஏற்படுத்தும். அல்லது 11ஆம் தேதி விடியற்காலை சாயந்தரம் 4:58 காலை வரை 4 மணி வரைக்கும் மனக்குழப்பம், எரிச்சல் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடுத்த காரியத்தில் அலைச்சலை தரக்கூடிய வகையில சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள். சரி சார், எங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய வகையில எதுவுமே சொல்லல, பரிகாரமாவது ஏதாவது நல்லதா சொல்லுங்க அப்படின்ட்டு உங்க மனசுல தோணும். அந்த பரிகாரம் என்ன பண்ணினா நல்லது அப்படின்னு கேட்டா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே சமயம் ஆரோக்கிய மேன்மை அடையறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நல்ல கருப்பு பசுமாடு, காராம்பசுமாடுன்னு சொல்லுவா. அது எந்த வகை மாடா இருக்கணும் அப்படின்னு கேட்டா நல்ல நாட்டு மாடா இருக்கணும். தமிழ்நாட்டு வகை மாடு, அதாவது தஞ்சாவூர் குட்டை, செங்கல்பட்டு குட்டை போன்ற குட்டை ரக மாடுகள், குறிப்பா காங்கேயம் பசுமாடா இருந்ததுன்னா விசேஷம். காங்கேயம் பசுமாடு ஈரோடு, கோபிச்செட்டிபாளையம், திருப்பூர் ஆகிய ஏரியாக்கள்ல கிடைக்கும். அந்த காங்கேயம் பசுமாடு, காங்கேயத்திலேருந்து, காங்கேயம் தான் அதுக்கு சொந்த ஊர், அதை சுத்தி இருக்கிற ஏரியா கோயம்புத்தூர்ல இருந்து இருக்கும். அந்த காங்கேயம் பசுமாட்டுல காராம் பசுமாடு கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம். யார் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அந்த பசுமாட்டுக்கு, அந்த பசுமாட்டினுடைய பின்பகுதி அதாவது வால் பகுதி, வால் ஆரம்பிக்கிற இடத்துல, அது யூரின் போற இடத்துல வெள்ளிக்கிழமை தோறும் உங்க கையால சந்தனம் குக்குமம் இட்டு அதை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க, யூரின் போற இடத்து சார், மூத்திரம் போற இடத்த எப்படி சார் பண்றது அப்படின்னு கேட்பீங்க. மனிதர்களுடைய யூரின் வந்து அசுத்தம், ஆனா பசுமாட்டினுடைய யூரின் வந்து
மிகுந்த மருத்துவ குணம் கொண்டதுன்னு இப்ப ரீசெண்டா நான் இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்றதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ஆன்லைன் ரிப்போர்ட் படித்தேன். ஆன்லைன் ரிப்போர்ட்னு யாரும் நம்மூர் ஆள் போட்டது கிடையாது, ஃபாரின்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் குறிப்பாக ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸில் பப்ளிஷ் பண்ண அந்த ரிப்போர்ட் இது. அதனால் அந்த பசுமாட்டினுடைய பின்னம் பகுதியில் வால் பகுதியில் வால் ஆரம்பிக்கிற இடத்துல சந்தனம் குங்குமம் இட்டு அந்த இடத்த நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. அதே சமயம் அந்த பசுமாட்டு அந்த காராம் பசுமாட்டோடைய கழுத்து பகுதி, அதாவது கழுத்து பகுதினா அந்த மாட்டோடைய நாக்கு வந்து அந்த இடத்த எட்டக்கூடாது, அந்த மாதிரி ஒரு உள்பக்கமாக இருக்கும் அந்த கழுத்து பகுதியை உங்கள் கையால் வலது கையால் நல்லா தடவி கொடுத்துட்டு வாங்க. ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படாது, உங்கள் உடல் ரீதியான மருத்துவ தேவைகள் குறைய துவங்கும். இது என்னுடைய பர்சனல் அனுபவம், நான் பர்சனலாக அனுபவிச்சதுனால இதை தைரியமாக சொல்கிறேன். இதை பண்ணிட்டு வாங்க, உங்கள் உடம்புல இருக்கிற வியாதி உங்களை விட்டு அகன்றோடும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பசுமாடு, காரா பசுமாடோ இல்லை வேற எந்த பசுமாடாக இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்துக்கு எந்த பசுமாடாக இருந்தாலும் சரி, முன்னாடி சொன்ன பரிகாரம் வந்து காரா பசுமாடு மட்டும்தான். இந்த இரண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், தினமும் சாயந்தர வேளையில் மத்தியானம் 12 மணிக்குள்ளார பசுமாடுகள்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துக்கொண்டு அமர்ந்து கொண்டு அசை போட்டுட்டு இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அந்த சமயத்தில் அந்த பசுமாடுகளிடம் சென்று அந்த பசுமாடுகளுக்கு கையில் வந்து வேர்க்கடலையை கொடுத்துடணும். அதுக்கு உங்கள் கையால் கொடுக்கணும், வேர்க்கடலையும் அகத்திக்கீரையும் கொடுத்துட்டு அந்த பசுமாடுகள் எழுந்திருக்காத நேரமாக பார்த்து அந்த பசுமாடுகளுடைய அடிப்பகுதி, அதாவது மடிக்கு முன்னாடி இருக்கணும், மடி இருக்குல்ல பால் கறக்கிற மடி, அதுக்கு முன்னாடி இருக்கிற வயிற்று பகுதியை தடவி கொடுக்கணும். அப்படி தடவி கொடுப்பதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக பெண்களுக்கு யூட்ரஸ் பிரச்சனை வராது, ஆண் பெண்கள் அனைவருக்கும் கணையம் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியும் வராதற்கிறதுக்கு இந்த பசுமாற்றினுடைய வயிற்றுப்பகுதியை தடவி கொடுப்பதற்கு உண்டான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். அதாவது உங்களுக்கு வியாதி இல்லாமல் போகும். ஃபாரின்ல இதுக்கு பேர் கவு கட்லிங்னு பேர், கட்டி பிடிச்சி தவழலாம். அப்படி அந்த மாதிரி மாடுகளை கட்டி பிடிச்சி தவழ்ந்தீங்கன்னா, அது உங்கள் காங்கேயம் பசுமாடு கொஞ்சம் முரட்டு குணமாக இருக்கும். அதனால் அவசரப்பட்டு பக்கத்தில் போகாதீங்க, அது பயந்த சுபாவமும் கூட. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டு அந்த ஓனர்கிட்ட அந்த மாட்டோட ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவருடைய ஆலோசனையின் பேரில் இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு 30 முக்கோடி தேவர்களின் ஆசீர்வாதமும் கிடைத்து உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனை அவமானங்கள் போன்ற அனைத்திலிருந்தும் உங்களை காப்பதற்கு அந்த அனைத்து 30 முக்கோடி தெய்வங்களும் உங்களுக்கு துணை இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஹரிஹி ஓம், ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் கும்பராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் கும்பராசியிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியிலேயே, அதாவது கும்பராசியிலேயே சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிற ராசிநாதன், மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான மேஷராசியில் குரு ராகு சேர்க்கை, ஆறாம் இடமான கடகராசியில் சூரியன் ருண ரோகஸ்தானத்தில், ஏழாம் இடத்துல அதாவது களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசியில் புதன் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை, ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் கேது இருக்காரு. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் சிம்மராசியில் இருந்து கொண்டு பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்குள்ள பெயர்ச்சி ஆகிறாரு. அங்கே ஏற்கனவே இருக்கிற சூரியனோடு இணையிறாரு. அந்த இடத்துல சூரியன் சுக்கரன் சேர்க்கை 17ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஆகஸ்ட் 17 மதியம் 1:30
சூரியன் கடகராசியிலிருந்து ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்காரு. அந்த இடத்துல ஏற்கனவே சிம்மராசியில் இருக்கிற செவ்வாய் ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்னைக்கு சிம்மராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பெயர்ச்சிகள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இது நாள் வரைக்கும் வாக்குவாதமாக இருக்கும், இப்போ இனிமேல் வந்து தேவையில்லாமல் வழக்குகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஜெயந்தி. அன்றே அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி 18ஆம் பெருக்கு, ஆகஸ்ட் 4ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, ஆகஸ்ட் 8 காலாஷ்டமி, ஆகஸ்ட் 9 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 11 யதி மகாலயம் அதாவது சந்நியாசிகளுக்குண்டான மகாலயம், ஆகஸ்ட் 15 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 16 ஸ்வர்ணகௌரி விரதம், ஆகஸ்ட் 20 நாக சதுர்த்தி தூர்வா கணபதி விரதம், ஆகஸ்ட் 21 நாக பஞ்சமி, ஆகஸ்ட் 23 வாஸ்து செய்வதற்கு சிறந்த நாள், வீட்டுக்கு மனபூஜை போடுறது வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறதுலாம் இன்னைக்கு பண்ணலாம், அன்னைக்கு மழை வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. 25ஆம் தேதி ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரலட்சுமி விரதம், ஆகஸ்ட் 29 ஸ்ரவண விரதம், ஆகஸ்ட் 30 சிதம்பரம் நடராஜர் அபிஷேகம் மற்றும் யஜுர் உபாகர்மா அதாவது ஆவணி அவிட்டம். இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் கும்பராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3, 4, 7, 8, 9, 16, 17, 18, 24, 25, 26, 27, 30, 31 இருக்கிறதுலே கம்மியான நாட்கள் இந்த மாதத்தில் எந்த ராசிக்குன்னா இந்த கும்பராசிக்கு தான். அந்த அளவுக்கு உங்கள் நிலைமை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்காக நான் பயமுறுத்தலை, ஆனால் உண்மையை சொல்ல வேண்டியது என் கடமை. இந்த மாதத்தில் உங்களுக்கு குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் வார்த்தைகளில் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி காலை 5:40 உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது. அதாவது கன்னி ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் ஆகஸ்ட் 19ல இருந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி விடியற்காலை 5:30 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திரன் அந்த இடத்துல அதாவது கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அந்த 19ஆம் தேதி அன்னைக்கு தான் செவ்வாயும் அந்த இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்றது. இது உங்களுக்கு என்னதான் சந்திராஷ்டமா இருந்தாலும் சில வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. அதுக்கு முன்னாடியே 19ஆம் தேதிக்கு முன்னாடியே சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அதாவது உங்க ராசிக்கு 6ஆம் இடம் கடகராசி, கடகராசியில 14 முதல் ஆகஸ்ட் 14 முதல் 16 வரைக்கும் இருப்பாரு. அந்த நாட்கள் உங்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய தேவையற்ற எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அதனால கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கிறது நல்லது. இந்த ஆகஸ்ட் மாதத்துல கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும், குடும்பஸ்தானம் வலுவா இருக்கான்னு கேட்டா குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான குரு 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. ராசிநாதன் சனிக்கு எதிரி, அதாவது ஈக்குவல் பலம் இருக்கும் ஆனா எதிரித்தன்மையோட செயல்படுவார். அவர் 3ல மறையறது நல்ல விஷயம்தான், ஆனா பொதுவா குரு மறையறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆனா குரு இங்க குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி, அவர் மறைஞ்சு லாபஸ்தானத்தை பார்க்கறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால குடும்பத்துல நல்ல விஷயங்கள் குறிப்பா குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான முயற்சியில ஈடுபட்டா உங்களுக்கு பல விஷயங்களில் காரிய பலிதம் ஏற்படும், தடைகள் விலகும். அதாவது ஒரு விஷயத்தை பாதி பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல, குலதெய்வத்துக்கு உண்டான பரிகாரத்தையோ குலதெய்வத்துக்கு உண்டான வேண்டுதலையோ செய்யறது கிடையாது. ஆனா எங்களுக்கு பிரச்சனை வருது பிரச்சனை வருது பிரச்சனை வருது, எங்களுக்கு தடையாருது, எங்களுக்கு கடைசியில போய் வந்து தடையாருது சார் அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், உங்க அப்பா அம்மாவுக்கு உண்டான மரியாதையை கொடுக்காம நீங்க வேற யாருக்கு மரியாதை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரிதான் உங்க குலதெய்வ வழிபாடும். குலதெய்வத்தின் அருள் இல்லாமல் நீங்க திருப்பதியில போயிட்டு திருப்பதி பெருமாள் கூடயே ஃப்ரெண்டா இருந்து அப்படியே கட்டி பிடிச்சிருந்தா கூட உங்களுக்கு பண வரவில் தொய்வு ஏற்படும். அதனால பணம் வராது. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, குலதெய்வ வழிபாட இந்த மாதம் பண்ணுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு. லாபஸ்தானாதிபதி குருவே தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறது அதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை, அதாவது ஒன்பதாம் இடத்துல கேது இருக்காரு, கேதுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஞானகாரகன் குருவின் பார்வையில் இருக்கிறது நல்ல விஷயம்தான். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தந்தை பேச்சை கேட்டு நடப்பது அவசியமான ஒன்று. சார் எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அப்பா என் கூட இல்லை, எங்க அப்பாவுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, அப்படி இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க அப்பா சொல்லி கொடுக்குற அளவுக்கு தகுதி இல்லை சார், அப்படி எந்த தந்தையும் இருக்க மாட்டார், ஏதாவது ஒரு இடத்துல அவருடைய அனுபவத்தையாவது உங்களுக்கு பாடமா சொல்லியிருப்பாரு, அதை ஃபாலோ பண்ணுங்க. தந்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய நேரம் இது. அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி ஏற்படும், குடும்பத்துல பிரச்சனைகள் விலகும், குறிப்பா உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இது குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் இல்ல, சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு, படிக்கின்ற குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளுக்கு இது அவசியமான ஒன்று. அதனால நீங்க முடிந்தவரை தந்தை சொல் கேட்டு நடப்பது நல்லது. அப்பா வந்து ஒரு நபரை பார்த்து, ஒரு ஃப்ரெண்டை பார்த்து, இவனை எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னா, அப்பா சொல்ற வார்த்தையில கொஞ்சம் யோசனையோட செயல்படுங்க. உங்க நண்பர்களை குறை சொல்றது அவருடைய வேலை கிடையாது, ஆனா அந்த நண்பர்களை கண்காணிப்பது உங்களுக்கு அவசியமான ஒன்று. அதனால இந்த ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய நட்பு வட்டத்தையும் சற்று தீர ஆராய்வது நல்லது. ஏன்னா இப்போ அவ்வளவு சாதகமான சூழ்நிலை இல்லை. ஆனா இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, நீங்க யாரையாவது டைரக்டா போய் கேள்வி கேட்க போக அது லீகல் பிரச்சனை வர்றதுக்கு, ஸ்கூல் டீச்சர் பிரின்சிபால் வரைக்கும் லீகலா கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ள போட்டு அடக்கி வச்சுக்கோங்க. தகுந்த நேரம் பார்த்து பெற்றோரிடம் மட்டும் மனசு விட்டு பேசுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பு ஆற்றல் கூட தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்றது நட்பு வட்டத்தின் காரணமாக. சக நண்பர்கள் தவறுகள் செய்தால் அந்த தவறுகளுக்கு நீங்களும் பங்காளியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அவர்கள் தவறு செய்தால் அவர்களை திருத்துவதற்குண்டான முயற்சியில நீங்க ஈடுபடணும். நீங்களும் சேர்ந்து தப்பு பண்ணீங்கன்னா கூட்டு சேர்ந்து தப்பு பண்ணும்பொழுது பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். உங்களுக்கு தான் பிரச்சனை வரும், அவங்க தப்பிச்சிருவாங்க. அதனால கவனமா இருந்துக்கோங்க. இந்த ராசியில பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள், கூட்டு தொழில் செய்யாதீங்க. இப்ப இருக்கிற பிசினஸ்ல, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல உங்களுக்கு கூட்டு தொழில், அதாவது பார்ட்னர்ஷிப் பிசினஸ், பார்ட்னர்ஷிப் முதலீடுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் அப்படிங்கிற போர்வையில நண்பன்னு சொல்லிக்கிட்டு நீங்க நிறைய பேர்த்த ஏமாந்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. நீங்க யாரையாவது ஏமாத்தி இருக்கீங்க அப்படின்னா அவர்களிடம் மனம் விட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்ன காரணம்னா, ராசியில இருக்கிற சனி மன்னிப்பு கூறுபவனை தண்டிக்க மாட்டாரு, மனம் திருந்துபவனை தண்டிக்க மாட்டாரு. அதனால நீங்க அந்த விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என் நண்பன் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்கள உங்க நட்பு வட்டத்தை மறுசீரமைப்பதற்குண்டான முயற்சியில ஈடுபடுவது நல்லது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வகையில உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, கடன் சார்ந்த தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நண்பர்கள் மற்றும் பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு சிக்கல் இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு சப்ளை பண்றவங்களும் சரி, உங்ககிட்ட இருந்து பொருள் வாங்குபவர்களும் சரி, உங்களுக்கு சில தவறுகள் இழைக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதனால யாருகிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, பிசினஸ் விஷயமா கட் அண்ட் ரேட்டா இருந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்லியா பேசுங்க. ஃப்ரெண்ட்லியா தான தர்மம் கொடுக்குறீங்களா, 10 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுக்குறீங்களா, கொடுங்க, தப்பு இல்லை. ஆனா பிசினஸ்ல நட்பு பாராட்டாதீங்க, நட்புல பிசினஸ் பாராட்டாதீங்க. இதை ஆணி வேறா வச்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் இருப்பவர்கள் திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகளை அறவே எடுக்கக்கூடாது. இப்ப எடுத்தீங்கன்னா கெட்ட பேர் தான் வரும். ஏழரை சனி நடக்கும்போது திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அதுவும் சப்தமஸ்தானத்துல சுக்கரன் செவ்வாய் புதன் முக்கியமான 3 கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 3 கிரகங்களும் 7ஆம் இடத்துல இருந்தா பிரச்சனை தான். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. வம்பு வழக்குகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதல் வயப்படுபவர்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு நேரம் சரியில்லைன்னு ஓபனா சொல்லிடுறேன்.
ஒரே வார்த்தையில சொல்லிக்கிறேன், அவசரப்பட்டு எந்த புதிய முதலீடுகளையும் செய்வதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வர வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்துங்க. ரொம்ப அதிகமா பணம் வரணும்னு நினைச்சுக்கிட்டு அகலக்கால் வைக்க அது சிக்கலை ஏற்படுத்தும், வழக்குகளை சந்திக்க நேரிடும். இந்த மாதத்தில் வண்டி வாகன வகையில செல்லும் பொழுது நிதானமாக செல்வது நல்லது. உங்களுக்கு இப்போ அவ்வளவு சாதகமான நேரம் இல்லை, செலவுகள் தரக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால நீங்க ஒழுங்கா வண்டி ஓட்டிட்டு போனா கூட அடுத்தவங்க வந்து சிக்னல்ல உங்க பேர்லயோ இல்ல உங்க வண்டி பேர்லயோ ஸ்கிராச் பண்ணிட்டு போறதுக்கு இடிச்சுட்டு போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த மாதம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அவ்வளவுதான். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சார், என்ன பண்ணினா எங்களுக்கு நண்பர்கள் மற்றும் துரோகிகளால் அவமானங்கள் ஏற்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினமும் சம்மோகன கோபாலன்னு ஒரு கிருஷ்ணருடைய ஒரு உருவம் இருக்கு. நெட்டில் போயிட்டு யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ சம்மோகன கோபாலன்னு சர்ச் பண்ணுங்க. அந்த சம்மோகன கோபாலன் ஃபோட்டோவை ஒரு சின்னதாக இருக்கும், கிருஷ்ணரும் ருக்மிணியும் சேர்ந்த கோலம், அதாவது எப்படி வந்து அர்த்தநாரீஸ்வரர் இருப்பாரோ அது மாதிரி சிவன் பார்வதி பாதி பாதி இணைந்த கோலம் இருக்குமோ அது மாதிரி சம்மோகன கோபாலன்ல பாதி கிருஷ்ணர் பாதி ருக்மிணி இவர்கள் இணைந்த கோலம் சம்மோகன கோபாலன் கோலம். அந்த போட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை உங்க வீட்டு சுவாமி சன்னிதியில வச்சுட்டு தினமும் ஒரு டம்ளர் பாலில் நெய் விட்டுக்கோங்க, தேன் கிடையாது, நெய் விட்டுக்கணும். நெய்யை விட்டுட்டு நீங்க அதை அந்த மந்திரத்தை சொல்லி, அந்த குறிப்பிட்ட மந்திரம் அந்த சம்மோகன கோபாலன் மந்திரம்னு இருக்கு, அதை சொல்லி இந்த பாலை அப்படியே குடிச்சிருங்க. டேஸ்ட் எல்லாம் பார்க்க கூடாது, பச்சை பாலாக இருக்கணும், அதுவும் பசும்பாலாக இருந்தால் விசேஷம். இந்த பேக்கெட் பால் வாங்குறது வேஸ்ட்டு, அது சாப்பிட்றதுக்கு மாவு சாப்பிட்டு போயிடலாம். அதனால் நீங்கள் இதை பண்ணிவிட்டு அந்த மந்திரத்தை மூணு தடவை சொல்லிட்டு அந்த பாலை குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்தவர்களிடமிருந்து அவப்பெயர் வருவதிலிருந்து உங்களை காப்பதற்குண்டான வழிவகைகளை அந்த சம்மோகன கோபாலனும் அவனின் அம்சமான கோமாதாவான காமதேனுவும் உங்களுக்கு துணையிருந்து உங்களை காத்து ரட்சிப்பார்கள். அதே சமயம் முடிஞ்சதுன்னா இந்த மாதம் முழுவதும் தினமும் ஒரு பசுமாட்டுக்கு, ஏதோ ஒரு பசுமாட்டுக்கு வெள்ளத்தையும் வேர்க்கடலையும் கொடுங்க. வேர்க்கடலையை வந்து வேர்க்கடலை பர்பி கிடைக்கும் கடையில், அந்த வேர்க்கடலை பர்பியை வாங்கி ஒரு நாளைக்கு 10 பர்பி கொடுத்துட்டு உங்க வேலையை துவங்குங்க. உங்களுக்கு தடைகள் விலகும், அபவாத பெயர் விலகும், பண விரயம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஹரிஹி ஓம், ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் மீன ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் உங்க ராசியிலிருந்து பார்த்தா, இரண்டாம் இடமான மேஷராசி அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானமான மேஷராசியில குரு ராகு, ராசிநாதன் குரு இரண்டாம் இடத்துல இருக்காரு. ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துல சூரியன் இருக்காரு. ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருண ரோகஸ்தானமான சிம்மராசியில புதன் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை. எட்டாம் இடத்துல துலாம் ராசியில கேது. விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில சனி வக்கரகதியில இருக்காரு. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் உங்க சப்தமஸ்தானத்தில் இருக்கிற, சரி, ஆறாம் இடத்துல இருக்கிற ருண ரோகஸ்தானமான சிம்மராசியில் இருக்கிற சுக்கரன் பின்னோக்கி நகர்ந்து ஐந்தாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறாரு. ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, பேக்வேர்டு மோஷன். அதே சமயம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில சூரியன் சுக்கரன் இணைவு இருக்கு. அந்த 17ஆம் தேதி மதியம் 1:30 சூரியன் ஐந்தாம் இடமான கடகராசியிலிருந்து ஆறாம் இடமான சிம்மராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. சுயக்ஷேத்திரத்தை அடைந்து ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்காரு. அந்த இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்றது 2 நாட்களுக்கு. ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்னைக்கு சிம்மராசியில இருக்கிற செவ்வாய்
சனி மற்றும் குருவின் பார்வையை விட்டு அகன்று உங்க ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக பெயர்ச்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள், ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள், ஆடி மாதம் வந்தாலே அம்பாளுக்கு எல்லா விதமான அலங்காரங்களையும் செய்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால குலதெய்வ அருளும் நீங்கள் முயற்சி செஞ்சால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதியே பௌர்ணமி, கிரிவலம் செல்வது நன்மையை ஏற்படுத்தும், ஆரோக்கியத்தை வளர்க்கும். ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஜெயந்தி. ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி 18ஆம் பெருக்கு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலாஷ்டமி. ஆகஸ்ட் 9 ஆடி கிருத்திகை. ஆகஸ்ட் 11 யதி மகாலயம், அதாவது சன்னியாசிகளுக்கு உண்டான மகாலயம். ஆகஸ்ட் 15 ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆடி அமாவாசை, அந்த மாத கடைசியில், அது ஆடி அமாவாசை மாத கடைசியில் வருது. அதுக்கப்புறம் ஆவணி மாதம் பிறக்கிறது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஸ்வர்ண கௌரி விரதம். ஆகஸ்ட் 20 நாக சதுர்த்தி, தூர்வா கணபதி விரதம். ஆகஸ்ட் 21 நாக பஞ்சமி. ஆகஸ்ட் 23 வாஸ்து நாள், அதாவது உங்கள் வீட்டுக்கு, உங்கள் வீட்டு மனையில் வீடு சம்பந்தப்பட்ட எந்த காரியம் பண்ணலாம், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் சார்ந்த பூஜைகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும், அது நல்லது. வீட்டுக்கு மன பூஜை போடுறது இல்லை, வாசக்கால் வைக்கிறதுக்கு உண்டான பூஜையெல்லாம் செய்கிறதெல்லாம் இன்றைக்கி விசேஷமாக பண்ணலாம். அன்றைக்கி வந்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது. 25 ஆகஸ்ட் வரலட்சுமி விரத நோன்பு. ஆகஸ்ட் 29 ஸ்ரவண விரதம். ஆகஸ்ட் 30 சிதம்பரம் நடராஜர் அபிஷேகம். அன்று யஜுர் உபாகர்மா, அதாவது ஆவணி அவிட்டம். இந்த மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் மீனராசி நண்பர்களுக்கான காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். சில நாட்களில் பண்ணினாதான் அந்த வெற்றிகள் உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட நாட்கள் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு எந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய சந்தோஷமான அனுபவங்களையும் பண வரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் புதுசாக முதலீடு செய்யலாம், தொழிலில் முதலீடு செய்யலாம், வியாபாரத்தில் முதலீடு செய்யலாம், உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட கட்டும் முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையை அமைத்துக் கொள்ளலாம், குழந்தைகளின் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம். இப்படி எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் பண்ணினா வெற்றிகள் கிடைக்கும், காரிய பலிதம் ஏற்படும். அதே சமயம் தடங்களை தரக்கூடிய, குடும்பத்தில் மனக்குழப்பத்தை, தடுமாற்றத்தை ஏற்படுத்த, உங்களுடைய காரியத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அது என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா, ஆகஸ்ட் 21ஆம் தேதி விடியற்காலை 5:30 சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. கேதுவோடு இணைகிறாரு, குரு பார்வையில வராரு. அங்க 24ஆம் தேதி விடியற்காலை 2:54 வரைக்கும் சந்திராஷ்டமம், சந்திரன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு. அதனால சந்திராஷ்டம நாட்கள் 21 முதல் 24 விடியற்காலை வரை, இந்த நாட்களில் நீங்கள் குழப்பத்தை சந்திப்பீர்கள். அதனால எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. வேலை சம்பந்தமாக ஏதாவது ஒரு குழப்பம் இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த குழப்பத்தை தள்ளி வைக்கிறது நல்லது. இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு எதிராக இருக்கும், எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு எதிராக இருக்கும். குடும்பத்தில் பண விவகாரங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கு. அதனால முக்கிய முடிவுகள், குடும்பம் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது. தன, குடும்ப, வாக்கு, இது மூணும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கு உண்டான பலன்கள் மீனராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு. குடும்பஸ்தானத்தில் குரு இருக்காரு, ராசிநாதன் குரு ராகுவோடு சேர்ந்து சனியின் வக்கர பார்வையில் 2ஆம் இடத்துல இருக்காரு. அதனால குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய நிகழ்வுகள் எதை ஆரம்பித்தாலும் ஏதோ ஒரு தடை வரும்.
குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு நினைப்பீங்க, அதுல ஏதோ ஒரு தடை வரும், இல்ல உடம்பு சரியில்லாம போகும். அதாவது பண விவகாரங்கள் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும். அது எப்படி செலவு கொடுக்கும்னா நல்ல விதமா கொடுக்காது, தேவையில்லாத செலவா இருக்கும். அதே சமயம் உங்களுடைய குடும்ப விஷயத்துல அடுத்தவர்களின் தலையீடு இல்லாம பாத்துக்கிறது நல்லது. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஆறாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை, சுக்கிரன் புதன் செவ்வாய் ஆறாம் இடத்துல, அதாவது ஆரோக்கிய ஸ்தானம் சங்கடத்தை ஏற்படுத்தும், கடன் சார்ந்த விஷயங்கள் தலையில வரும், குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது. சுக்கிரன் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்குள்ளார ஒரு கெட்ட பெயர், அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு ஆகஸ்ட் 17 சூரியன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது ஆரோக்கிய விஷயத்துல மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. குறிப்பா அடி வயிற்றுல உபாதைகள் ஏற்பட்டதுன்னா உடனே மருத்துவரை நாடுவது நலம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அறிவுத்திறமை வெளிப்படும், உண்மைத்தன்மையுடன் இருப்பது நல்லது. அதனால குழந்தைகள் மேன்மையுறுவார்கள், கவலைப்பட வேண்டாம். திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன் தான் இருக்கு, எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. அதே சமயம் திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் அவ்வளவு சொல்லிக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை. அதனால கொஞ்சம் உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகளை பேச்சுவார்த்தையோடு நிறுத்திக்கிறது நல்லது. காதல் வயப்படுபவர்கள் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு மேல உங்களுக்குள் இருக்கும் மனஸ்தாபங்களை போக்கும் விதமான சில நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 17 தேதிக்கு மேல சூரியன் 6 இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். அதனால 19 தேதிக்கு மேல உங்களுக்கும் உங்களுடைய மனம் கவர்ந்தவருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பிசினஸ்லயும் ஒத்து வரும். அதனால பிசினஸ்ல இருக்கிறவங்க, வியாபாரத்துல இருக்கிறவங்க, சுய தொழில் செய்பவர்கள்னா நட்பு வட்டத்திலும், அதாவது பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க சக பணியாளர்களிடம் சற்று முன்கோபத்தை வெளிப்படுத்தும் சூழ்நிலை இருக்கு, கவனமா இருந்துக்கிறது நல்லது. தேவையில்லாத கோபங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு பூமிகாரகன் செவ்வாய் 6 இடத்துல இருக்கிறதுனால கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 7 இடத்துக்கு வரும்பொழுது நட்பு வட்டம் அல்லது உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். உங்களுக்கு யாரை நீங்க நம்பி பணம் கொடுக்கலான்னு இருந்தீங்களோ அவர்களின் இன்னொரு முகம், தவறான முகம் வெளிவரும் சூழ்நிலை இருக்கு. அதனால யாரை நம்பியும் பணத்தை கொடுத்துடாதீங்க இந்த மாசத்துல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு 7 தேதிக்கு மேல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. அந்த 7 தேதிக்குள்ளார ஒரு சின்ன தவறு உங்க மீது சுமத்தப்படும், அதை உடனே திருத்திக்கிறதுக்கு அல்லது திருத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்க பேர்ல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாது, அதனால உங்க பேர்ல எந்த கெடுபலனும் வராது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி விற்பவர்கள், அதாவது தங்க நகை வியாபாரிகள், எலக்ட்ரானிக் கூட்ஸ் வாங்கி விற்கிறவங்க, ஃபாரின் கூட்ஸை இம்போர்ட் பண்ணி விற்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கின்ற மாதமாக இருக்கும். அதனால சேமிப்புகள் குறையும், சிலருக்கு பொருள் விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு, விலையுயர்ந்த பொருட்கள் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த பொருட்களின் மீது சற்று கவனத்தை செலுத்துவது அவசியம். பொருள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல, அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் சூரியன் 5 இடத்துல இருக்கிற வரைக்கும் பலமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, வாக்கு சாதுரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன் 6 இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குருவின் பார்வையில வந்தாலும் சனியின் பார்வையில வர்றதுனால எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வாக்கு சாதுரியம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர 100% சப்போர்ட் கிடைக்காது. அதனால சில இடத்துல நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், ஏன்னா 50-50 சான்சஸ் தான், 50% நல்லா இருக்கு, 50% சுமாரான பலன்கள் தான் இருக்கு. சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆரோக்கிய விஷயத்துல பெருசா பாதிப்பு இல்லை, பட் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள், கடந்த கால ஆரோக்கிய சங்கடங்கள்
தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே சமயம் அரச மரம், வேப்ப மரம், வில்வ மரம் இந்த மூன்று மரங்களையும் கன்றாக வாங்கி ஏதாவது ஒரு சிவன் கோயில்லையோ இல்லை அம்பாள் கோயில்லையோ இதை நட்டு வளர்ப்பதற்கு, அதாவது அந்த இடத்துல நீங்கள் நட்டு அதை வளர்க்கறதுக்கு அது வந்து ஒரு மரமாகிற வரைக்கும் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு உண்டான பாதுகாப்பை நீங்கள் நல்க வேண்டும். அந்த இடத்துக்கு வேலி போட்டு நீங்கள் அந்த கோயில் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசணும். ஏன்னா அவங்க இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் உதவி செய்வார்கள், அவர்கள் சப்போர்ட் செய்வார்கள். நீங்கள் அரசாங்கத்திடம் கேட்டு, அதாவது அரசாங்கத்திடம் கேட்டு அந்த குளம் இருந்ததுன்னா குளத்துக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு கூட நீங்கள் பர்மிஷன் கேட்கலாம். இது கொஞ்சம் பிரயத்தனப்படணும். பிரயத்தனப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதாவது என்னன்னா அடுத்தவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, அதாவது இந்த அரச மரம், வேப்ப மரம், வில்வ மரம் இது மூன்றும் பக்கத்தில் இருக்கணும். மூன்றும் பக்கத்து பக்கத்தில் ஒன்றா வரா மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நீங்கள் செடி வளர்த்தீங்கன்னா அது உங்கள் வீட்டில் வளர்க்கலாம், தப்பு கிடையாது. வீட்டில் வளர்த்தாலும் விசேஷம், ஆனால் வீட்டை காட்டிலும் சிவன் கோயில்லையோ அம்பாள் கோயில்லையோ, குறிப்பாக மாரியம்மன் கோயில்னு நிறையா கோயிலில் இருக்கும். எல்லையம்மன் கோயில், பனச்சியம்மன் கோயில், காளியம்மன் கோயில்னு இருக்கும். அந்த மாதிரி அம்மன் கோயில்களில் இந்த மூன்று மரங்களையும் வைத்து அதை நட்டு அதை நீங்கள் பாதுகாத்து வளர்த்துட்டு வரணும். அதற்கு உண்டான உபகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது அந்த பள்ளம் நோண்டி அதில் வந்து செடியை வச்சு தண்ணியை ஊற்றி அதை பாதுகாப்பாக வளர்த்து அதை வந்து டெய்லி அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வரணும். உங்களுக்கு அதை வந்து சாப்பிட்ற வேலையோ எப்படி பல் தேய்க்கிறது ஒரு வேலையோ அது மாதிரி தினமும் அந்த கோயிலுக்கு போயிட்டு குளித்து சுத்தபத்தமாக போயிட்டு அந்த கோயிலில் போயிட்டு அந்த செடிகளுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது குப்பை செடிகள் வந்ததுன்னா அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்த சுத்தபத்தமாக வச்சுக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து குப்பையை போடுவாங்க. அந்த குப்பையெல்லாம் நீங்கள் கிளீன் பண்ணணும். அதை நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு வாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இதை செஞ்சுட்டு வாங்க. அடுத்து வரக்கூடிய 7.5 சனி காலம் கிட்டத்தட்ட 1-7 வருஷத்துக்கு இருக்குது. இந்த 7 வருஷம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல், ஆரோக்கியத்தில் குழப்பம் இல்லாமல், எதிரிகளின் தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த மூன்று மரங்களை, அதாவது வேப்ப மரம், அரச மரம், வில்வ மரம் இது மூன்றையும் ஒரு இடத்துல நட்டு வளர்த்து வாருங்கள். உங்களுடைய வளர்ச்சி தடைபடாது, உங்கள் குடும்பத்தின், உங்களுடைய வம்சத்தின் வளர்ச்சியும் தடைபடாது என்பதை சொல்லி, ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.